السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு 2 வார இடைவெளிக்கு பின்னால் நாம் ஒரு புதிய ஒரு வகுப்பிலே சந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், ரமலானுக்கு முன்னர் அராப் ஜுசை அம்ம என்ற இந்த நூலுடைய அந்த பகுதியை நம்ம முடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த அதாவது இன்றிலிருந்து சில பாடங்களை நம்ம என்ன கொஞ்சம் வேகமாக, ஏற்கனவே நம்ம படித்த பாடங்கள் தான் அதிகம், கொஞ்சம் வேகமாக அந்த ஆராபுகளை நான் என்ன செய்கிறேன் சொல்லி கொண்டு போகிறேன். மேலதிகமான விளக்கங்களுக்காக திருப்பி திருப்பி நீங்க இந்த ஆடியோ கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் குரூப்ல என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏதாவது ஸ்பெஷலான சட்டம் வந்தா மட்டும் நான் அதை நின்று விளங்கப்படுத்துகிறேன். நம்ம சூரா ஃபஜ்ர்ல 25-20 அதாவது கடைசியாக நம்ம அதாவது பார்த்தது வந்து அதாவது வேதனைப்படுத்த மாட்டான், இறைவனது வேதனை போன்ற ஒரு வேதனையை எவரும் வழங்க மாட்டார், அவனது கட்டை போன்ற ஒரு கட்டை யாரும் கட்ட முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன, அதாவது அவன் விளங்கிடுவதை போல யாரும் விளங்கிட முடியாது, அவன் வேதனை செய்வது போல யாரும் வேதனை செய்ய முடியாது என்ற அந்த வசனத்துடைய அல்ஃபா இஸ்திஃனாஃபியா, அதாவது புது வசனம் என்பதை அடையாளப்படுத்த வரக்கூடிய ஃபா இது. யௌம இதின் வழமையாக நம்ம அதாவது பலமுறை சொல்லப்பட்ட யாராப் பர்ஃபு ஜமான் மன்சூபும் காலத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த யௌம் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. யௌம என்றதுல இதின் அப்படின்றதுக்கு யாராப் என்னடா, இது என்றது இஸ்முன் பர்ஃபியுன், இது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். காரணம் இத் என்றால் வந்த போது போன போது அப்படின்னு அந்த ஒரு இறந்த காலத்தை அது என்ன செய்ய குறிக்கும். மபினியுன் அல சுகூன், அந்த இத் என்றது சுகூன்ல மபினி, இத் அப்படின்றது சுக்கூன்ல மபனியாக எப்பையும் இருக்கும். பி மஹல்லி ஜர்ரின், அது ஜர்ருடைய இடத்துல இருக்குது, இது வந்து ஜர்ருடைய இடத்துல இருக்குது. முபாஃபும் இலை, முபாஃப் இலை, காரணம் யௌம என்றது இலாபத்து செய்யப்பட்டிருக்கிறது, இத் என்ற அந்த சொல்லுக்கு இலாபத்து செய்யப்பட்டிருக்கிறது, அதனால அது ஜர்ருடைய இடத்துல இருக்கு. வஹுர்ரிக பில் கஸ்ரி லி தஹல்லுசி மின் இல்திகா இஸ்ஸாகினைன், வஹுர்ரிக பில் கஸ்ர், இங்க வந்து யௌம இதின் அப்படி என்று சொல்லி அதாவது கசர் செய்யப்பட்டதற்கான காரணம் லித்தஹல்லுஸ் மின் இல்திகா இஸ்ஸாகினைன், இரண்டு சுகூன்கள் சந்திக்காமல் இருப்பதற்காக. அங்க லா வருது, யௌம இதில் லா அப்படின்னு அங்க லா வருது, இல் அப்படின்றதோட இஸ் என்று வந்திருந்தா சரியான முறையில் உச்சரிக்க முடியாமல் போய்விடும் என்பதனால யௌம இதின் அப்படின்னு அது வந்து கசர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யௌம இதின் என்ற அந்த தன்வீன் எதற்கு அடையாளமாக இருக்கும் என்றால் ஐவாதுன் அன் ஜும்லத்தின் மஹதூபா, ஒரு ஹதுஃப் செய்யப்பட்ட டோட்டல் ஜும்லா ஒன்றை அது காட்டும். முத்தஅல்லிகுன், இந்த தர்ஃப் யௌம என்ற தர்ஃப் வந்து யுஅஸ்திப் என்ற வினை சொல்லோடு சம்பந்தப்படுகிறது. யுஅஸ்திபு யௌம இதின், அன்றைய தினம் வேதனைப்படுத்துவான் அப்படி என்று சொல்லி அந்த அதோடு சம்பந்தப்படுத்தப்படும். ஏன்னா தர்ஃப் வந்தா நம்ம தஅல்லுக் என்ன செய்வோம், சொல்வோம். யௌம என்றது லர்ஃப் என்பதனால ஒரு காலத்தை குறிப்பதனால அதனுடைய தாலுக்கு வந்து யுஆஸ்திபுவோட என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஹதுஃப் செய்யப்பட்ட ஜும்லா அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்றது என்ன அப்படின்னு சொன்னால், யௌம இதின் அன்றைய தினம் என்றால் இன்றைய தினம் ஒரு கேள்வி வருமே, அதை குறிக்கக்கூடியதுதான் இந்த யௌம இதின், அதாவது யௌம அன்றைய தினம் என்றால் அந்த என்னது அதாவது பூமி ஒன்றோடொன்று மோதவிடப்பட்டு மலைகள் பெயர்க்கப்பட்டு மறுமை நான் நிகழ்கின்ற அன்றைய தினத்தில் என்றதுதான் அந்த இதின் என்ற தன்வீர் என்ன செய்கிறது, பின்னால உள்ள ஒரு ஜும்லா இவதும் அன் ஜும்லா மஹதூபா அதுபு செய்யப்பட்டிருப்பதை அது காட்டுகிறது. பி யு அஸ்திபு அல் மன்ஃபி, அதாவது லா யு அஸ்திபு, மன்ஃபி என்றால் லா யு அஸ்திபு என்று வரக்கூடிய அந்த ஜும்லாவோடு அது தாழ்ந்து வருகிறது. லா, இந்த இடத்துல லா வந்து ஹர்ஃபு நஃபி, இல்லை என்று சொல்லி வரக்கூடிய என்பதற்கான இடைச்சொல்.
யுஅத்திபு ஃபிஅலுல் முதாரி நிகழ்கால வினைச்சொல் அஸாப் அப்படின்றது மஃஊல் முத்தலாக் நல்லா விளங்க நமக்கு அந்த சொல் திருப்பி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மஃஊல் முத்தலாக் இதுல வரக்கூடிய அஸாப ஹூ அப்படின்னு வரக்கூடிய அந்த ஹூ அந்த லமீர் மீளுகிறது அல்லாஹுவை பார்த்து மீளுகிறது ஆனா இந்த அல்லாண்ட வார்த்தை இந்த வசனத்துல இல்ல அல் மஃஹூ மின் சியாக்கில் ஆயா இந்த வசனத்துடைய அதாவது போக்கிலே நம்ம அல்லாஹ்வை இது குறிக்கிறது என்பதை கண்டுகொள்கிறோம் எனவே அந்த அல்லாஹுவை நோக்கி இந்த ஹூ என்ன செய்கிறது மீள்கிறது வசனத்தில் அது இல்லாட்டியும் புரிந்து கொண்ட அந்த அல்லாஹ்வை நோக்கி அது மீள்கிறது அவனது வேதனை என்றது இறைவனை தான் குறிக்கிறது என்பதை நோக்கி என்ன செய்கிறது மீள்கிறது ரைட் அஹதுன் அப்படி என்று சொல்றது வந்து ஃபாயில் முஅக்கர் அதாவது பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் இல்லாட்டி லா யுஅத்திபு அஹதுன் அதாபஹு அப்படி வரணும் அதாபஹுக்கு பிறகு அஹதுன் வந்துடும் மஃபூல் முத்தலக் எப்பயும் எப்போ எப்படி வரும்னு சொன்னால் ஃபாயில் வந்து அதுக்கு பின்னாலதான் என்ன செய்யும் மஃபூல் முத்தலக் வரும் ஆனால் இந்த இடத்துல மஃபூல் முத்தலக் முற்படுத்தப்பட்டு அஹதும் அதாவது அந்த ஃபாயில் வந்து பிற்படுத்தப்பட்டிருக்கிறது வலா யூசிஃபு வஸாகஹு அஹத் இறைவனது அந்த கட்டுதலை போல யாரும் கட்ட முடியாது அவ்வளவு எனது ஒரு வேதனையான கட்டுதலாக அது இருக்கும் அல் வாவு ஹர்ஃபு அக்ஸ் இணை அதாவது இணைப்பிடை சொல் வாவு வந்து லா வந்து ஹர்ஃபு நஃபி யூசிஃபு என்றது என்ன ஃபிஅலுன் முதாரி அவுசக என்ற சொல்லிலிருந்து வருது அஃஅல வசனது யூசிஃபு அது என்ன மீசா கண்டெல்லாம் என்ன செய்யும் வரும் யூசிஃபு ஃபிஅலுன் முதாரி நிகழ்கால வினை சொல் வசாக் இந்த இடத்துல பாருங்க இந்த வாவை வெளியே வச்சு இவர் சொல்லுகிறார் பில அது அந்த சொல்லே வசாக் சார் அந்த சொல்லே என்ன வசாக் அப்ப வாவு வந்து இந்த பிரக்கெட்டுக்குள்ள வரும் வசாக் அதாவது யூசிப் எப்படி யுஅஸ்திபு அஸாபோ அதே போல வலா யூசிப் வசாக் இந்த வசாக் அப்படின்னு சொல்றது மஃபூல் முத்தலக் இந்த இடத்துல அதை போன்ற ஒரு கட்டுதல் அதே சொல்லலேருந்து திருப்பி வந்துருக்கு எனவே மஃபூல் முத்தலக் வல்லமீரு யஊது அலல்லாஹ் இந்த வசா கபூல வரக்கூடிய அவனது கட்டுதல் என்றது அவன் என்ற அந்த வார்த்தை மீளுகிறது அல்லாஹுவை நோக்கி மீளுகிறது ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தை இந்த வசனத்துல இல்ல அல் மஃஹூ மின் சியாக்கில் ஆயா இந்த வசனத்துடைய போக்கிலே நாம் புரிந்து கொள்கின்றோம் இது அல்லாஹ்வை தான் குறிக்கிறதுன்னு சொல்லி சியாக்குல் ஆயான்றது சியாக்குல் அது அது எதற்காக வந்திருக்கிறதோ அந்த அந்த போக்குல நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு சியாக்குன்னு சொல்லுவாங்க சியாக்குல் ஆயா வசனத்துடைய போக்கு அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் அடுத்தது அஹதும் ஃபாயில் இதில் வரக்கூடிய அஹதும் ஃபாயில் முஅக்கர் பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் இல்ல லா யுஅத்திபு அஹத் அப்படின்றது என்ன லா யுஅத்திபு அஸாபஹு அஹத் லா மஹல்ல லஹா இஸ்திஃனாஃபியா புது வசனம் இஅராபில் எந்த ஒரு இடமும் இல்லை அதே போல வலா யூசிஃபு வஸாகஹு அஹதும் லா மஹல்ல லஹா மின் அல் இஅராப் இஅராபில் அதுக்கு எந்த இடமும் இல்லை மஅதூஃபத்துன் அலல் இஸ்திஃனாஃபியா லா யுஅத்திபு அஸாபஹு அஹத் என்ற புதிய வசனத்தோடு இது அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது லா யுஅத்திபு அஸாபஹு அஹத் வ லா யூசிஃபு வஸாகஹு அஹத் என்னவோ அதோடு இது அத்துப் செய்யப்பட்டதுனால இதுக்கும் அது என்ன இஅராப் இல்லை يا ايتها النفس المطمئنه اميذي அடைந்த ஆத்மாவே ارجعي الى ربك راضيه مرضيه உமது இறைவனின் பக்கம் பொருந்தி கொண்ட நிலையிலும் நீ திருப்தி அதாவது உன்னை திருப்தி அடைந்த நிலையிலும் நுழைவாயாக ராதியான அது பொருந்தி கொண்டது மர்தியா அப்படி என்று சொன்னால் அதனை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னா இறைவன் பொருந்தி கொண்ட நிலையிலும் நீ பொருந்தி கொண்ட நிலையிலும் இறைவன் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலும் என்றதான் அது பது ஹொலி ஃபி இபாதி எனது அடியார்களில் நீ நுழைந்து விடு வது ஹுலி ஜன்னத்தி எனது சொர்க்கத்திலே நுழைந்து விடு துஹூல் நுழைதல் என்பது ஹக்கீகையன் இருந்தா உண்மையான நுழைதல் யதார்த்தமான நுழைதலாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஃபீ போட வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமா தஹல் துல் பைத்த வீட்டில் நுழைந்தேன் அது உண்மையான நுழைதல் தான் அது வீட்டில் நுழைந்தேன் தஹல் துல் ஜன்னத்தை சொர்க்கத்துக்குள் நுழைந்தேன் வலவுலாயி தஹல் த ஜன்னத்துக்கு உனது சூறக்காப்புல வருது உன் தோட்டத்துக்குள் நுழைந்த பொழுது இதுலே வது ஹுலி ஜன்னத்தி என் சொர்க்கத்திலே நுழை அப்படின்னா அது உண்மையாக நுழைகிறது தானே கருத்து ரீதியான நுழைதலாக இருந்தால் ஃபீ போடணும் அங்கே வது ஹுலி ஃபீ ஜன்னத்தின் இங்கே தேவையில்லை இங்கே போடணும் இங்க வது ஹுலி ஃபீ இபாதி அடியார்களுக்குள் நுழைந்து விடு என்றால் அது வந்து கருத்து ரீதியான நுழைதல் அந்த கூட்டத்தில் ஆகிவிடு அவர்களோடு சேர்ந்து விடுன்ற அர்த்தமே தவிர உள்ளுக்கு நுழைகிறத அதை என்ன செய்யறது இல்லை குறிக்கிறது இல்லை அந்த மாதிரியான துகூலாக இருந்தால் எண்ணத்திற்குள் நுழைந்தேன் சிந்தனைக்குள் நுழைந்தேன் இந்த மாதிரியான நுழைதலாக இருந்தால் ஃபீ என்றதை என்ன செய்யணும் நம்ம அதாவது சொல்லணும் தஹல் துஃபி ஃபிக்ரிக் உனது சிந்தனைக்குள் நான் நுழைந்தேன் அப்படி என்று சொல்லி அது கட்டாயம் என்ன செய்யணும் சொல்லணும்
யதார்த்தமான நுழை உண்மையான நுழைதலாக இருந்தால் அங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதான் ஃபதுஹுலி ஃபீ இபாதி ஃபதுஹுலி ஜன்னதி. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, யா ஹர்ஃபு மிதா, நம்ம ஏற்கனவே ஏறா பார்த்தோம். யா என்ற ஒரு பகுதி, ஐயத்து என்றது ஒரு பகுதி, ஹா என்றது ஒரு பகுதி, இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும், யாராவது சொல்லணும். யா ஹர்ஃபு மிதா அழைப்புக்குரிய இடைச்சொல், ஐயத்து ஹா அல்ல ஐயத்து அப்படி என்றது பெண்பால், ஐயு அவருடைய பெண்பால், ஐயத்து அழைக்கிறது ஏ என்று சொல்றதானது. ஐயத்து முனாதா இந்த இடத்துல அழைக்கப்படுகிறது, ஐயத்து என்ற வார்த்தை தான் உண்மையான யதார்த்த பூர்வமா அழைக்கப்படுறது நப்சு தான், ஆத்மா தான். ஆனால் அராபில் சொல்ற நேரத்தில் யா ஐயத்து, யா ஐயத்து அப்படின்றது எனவே ஐயத்து தான் இங்க முனாதா. நக்கிரா மக்சூதா, நக்கிரா மக்சூதா குறிப்பிட்டு ஒரு நம்ம குறிப்பிட்டு அழைக்கக்கூடிய உண்டு. அதாவது ஒரு ஆளை குறிப்பிடாட்டியும் கூட ஒரு பண்பு ரீதியாக நம்ம குறிப்பிட்டு அழைக்கக்கூடியதுக்கு நக்கிரா மக்சூதான்னு வாங்க. மனிதரே மனிதரே அப்படின்னு நம்ம பொதுவா சொன்ன மனிதர்களே அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாரையும் அழைக்கணும், யார் யாருன்னு தெரியாது. ஏ மனிதரேன்னு ஒரு கூடர் அழைக்கிறாருண்டா அவரையும் யாருன்னு தெரியாதுதான், ஆனா குறிப்பிட்ட ஒரு ஆளை அழைக்கிட்டா அழைக்கிறோம்ன்றது விளங்குது. அதனாலதான் நக்கிரா மக்சூதா, நக்கிரா ஹைரு மக்சூதான்னு வாங்க. ஜென்ரலா அழைச்சா நக்கிரா ஹைரு மக்சூதா, குறிப்பிட்ட ஒரு ஆள் அழைச்சா நக்கிரா மக்சூதா, பேர் சொல்லி அழைச்சா அலம் மாரிஃபான்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா அது பேர் சொல்லி அழைச்சா புரப்பான வாங்க. மபினியும் அலப்தம், இது லம்முல மபினி, இந்த முனாதா எப்பயும் லம்முல மபினி, இந்த நக்கிரா மக்சூதா. பி மஹல்லி நஸ், நஸ்புடைய இடத்துல தான் இருக்கும். காரணம் யா வந்தால் அதுக்கு பின்னால வாரது அந்த நக்கிரா மக்சூதா வந்து எப்பயும் வந்து என்னது, அதாவது நஸ்புடைய இடத்துல தான் இருக்கும். யா ரஜுலன் அப்படின்னு அர்த்தம், யா ரஜுலு என்ற மனிதரே அப்படின்னு அர்த்தம், இது யா ரஜுலன். அப்ப அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு ஆள் நம்ம என்ன செய்யறோம், அழைக்கிறோம்னு அர்த்தம். எனவே மஹல்லி நஸ்ப, நஸ்புடைய இடத்துல இருக்கிறது. வஹா இதுல வரக்கூடிய ஹா என்றது தன்பி, உணர்த்துவதற்கு, அதாவது ஒரு ஆளை விழிச்சு பேசுற விழிப்பு, விழிப்புக்காக சொல்றது. அந்நப்சு பதலு, இந்த ஐயத்துவை தான் நம்ம அழைக்கிறோம், ஆனா இந்த ஐயத்துவ எதை குறிக்குது, நப்சை குறிக்குது. அதனால ஐயத்துக்கு பதிலாக நப்சு என்ன செய்கிறது, வருகிறது. அவ் அத்ஃபு பயான், அல்லது அந்த ஐயத்துவ விளங்கப்படுத்துகின்ற ஒரு இணைப்பிடை சொல்லாக, இணைப்பிடையாக ஒரு இணைப்பு சொல்லாக இந்த நப்சு என்ன செய்கிறது, வருகிறது. மின் ஐயத்துஹா, அப்ப எனவே ஐயத்துஹால இருந்து இந்த நப்ஸ் என்றது ஒன்றில் பதில். இது நம்ம ஏற்கனவே விரிவா பேசினோம்னா சுருக்கமா சொல்லிட்டு ஒரு பதில், அதுக்கு பகரமாக இது வந்திருக்குது. அல்லது அத்ஃப் பயானாக அந்த ஐயத்து என்றது யாரை குறிக்குதுன்னு விளங்கப்படுத்துகின்ற அமைப்புல இது என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தஃப்சீர் மாதிரி நம்ம விளங்கல, அது அத்ஃப் பயானா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பதில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம அதை சொல்றதுல அடுத்த முன் என்ன செய்யும் நம்ம விளங்கும். அதனால பல முறை நம்ம முன்னுக்கு பார்த்திருக்கிறோம். அதே போல தபி அஹு இலஃபுதன், இந்த இடத்துல வந்து யா ஐயத்துஹா அந்நப்சண்டா, இப்ப இங்க நம்ம சொன்னோம் ஐயத்து என்றது இந்த இடத்துல லம்முல மபுனி, ஆனா ஃபி மஹல்லி நஸ்பண்டோ, இது நஸ்புட இடத்துல இருக்குது, சட்டப்படி ஐயத்த என்றுதான் வரணும். ஆனா ஐயத்துன்னு வந்துக்கிறதுக்கு காரணம் அது மபுனி, லம்முல மபுனி, ஆனா ஐயத்த என்றுதான் வரணும். அப்ப இந்த நப்ச எப்படி வரணும், அந்நப்ச என்றுதான் வரணும் அப்படின்னா, அதுக்கு பதிலா வாரது யா ஐயத்து ஹன்னப்ச என்று வரணும். இதுக்கு பதிலா வந்தா இது அதை ஃபாலோ பண்ணணும், இது வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா நப்சுன்னு வந்துக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா தபியாகு ஃபிர்ரஃபைலஃபுதல், அது வெளிப்படையாக ஐயத்து என்று அந்த அடையாளத்திலேயே வந்திருப்பதனால இந்த இடத்துல வந்து இத்பா, அதாவது அந்த வெளி அடையாளத்தையே இது தொடர்ந்து வந்திருக்கிறது. அதாவது நஹுடைய அடையாளத்தை இந்த இடத்துல நஹு அடிப்படையில பெறாம, நப்ச என்று வராம, வெளிப்படையான அந்த தம்முடைய அடையாளத்தையே இது என்ன செஞ்சிருக்கு, ஃபாலோ பண்ணி இருக்கிறது. ரைட், இதுல ஏதாவது விரிவா பார்க்கணும்னா நம்ம யா ஐயத்துஹா என்று சொல்லி என்னது, யா ஐயுஹல் இன்சான் மா கர்ரக்க ரப்பிக்கல் கரீமன் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டா வந்தது, அல்லது அதுக்கு முன்னால எந்த ஞாபகம் இல்லை. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதை பத்தி நம்ம விரிவா என்ன செஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம். அல் முத்மா இன்னது நஅத்துன் மர்ஃபூன், ரஃப்பு செய்யப்பட்ட ஒரு நஅத், நப்சுக்கு ரஃப்பு செஞ்சு வரக்கூடிய ஒரு நஅத். நப்சு வந்து என்ன, மௌசூஃப், இது சிஃபா. அல் முத்மா இன்ன, நப்ஸ் பெண்பால், எனவே இதுவும் பெண்பாலா வந்திருக்கு, அது ரஃப்பு செய்யப்பட்டிருக்கு, இதுவும் ரஃப்பு செய்யப்பட்டிருக்காது. இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா, இர்ஜிஇ, இர்ஜிஇனா என்ன, பெண்பால், தஆலனவா தஆலி என்ன பெண்பாலா சொல்றது. இர்ஜிஇ ஃபிஅலு, ஃபிஅலு அம்ரின், ஒரு கட்டளை. இர்ஜி இர்ஜிஆ இர்ஜிஇ, மப்னியுன் அலா ஹஸ்பின் நூன், மப்னியுன் அலா ஹஸ்பின் நூன், இந்த இடத்துல நூன் ஹதப்பு செய்யப்பட்டிக்கு, அதாவது தர்ஜிஇன என்றைக்கும் அந்த தா ஹதப்பு செஞ்சுதான் அழிப்பு போறது, இர்ஜிஇன என்றைக்கும்
அந்த நூன் ஹதபு செய்யப்பட்டு இர்ஜிஇ. எனவே அது மபனியுன் அலா ஹதபி நூன், பெண்பாலை பெண்பாலுக்கு நம்ம முன்னால உள்ள பெண்பால் உரிமைக்கு கட்டளையிடுற நேரத்துல அது மபனியும் அலா ஹதபி நூன், நூன் ஹதபு செய்யப்பட்டு தான் எப்பயும் வரும். இர்ஜிஇ அலி ஜிஇ உதுஹுலி அப்படி வந்துச்சு. அது மாதிரி அடுத்தது அல் யா உஃபாயிலு, இதுல வரக்கூடிய யா வந்து ஃபாயில், இதுல வரக்கூடிய யா ஃபாயிலு. இலா ஹர்ஃபு ஜர், இலா வந்து ஹர்ஃபு ஜர், இந்த இலா வந்து ஹர்ஃபு ஜர். ரப்பிக்கு இஸ்முன் மஜ்ரு, ரப்பிக்கு வந்து இஸ்முன் மஜ்ரு, ஜர் செய்யப்பட்ட இஸ்மு. காஃப் வந்து முலாஃப் இலைஹி, ரப்பிக்கு என வரக்கூடிய காஃப் வந்து முலாஃப் இலைஹி. முத்தஅல்லிக்கும் பி இர்ஜிஇ, அவருடைய தஅல்லுக், இது ஜார் மஜ்ரு தானே, இலா ரப்பிக்கு என்ற ஜார் மஜ்ரு, அதனால தஅல்லுக் வந்து இர்ஜிஇயோட, அதுதான் தஅல்லுக். ராதியத்தன், எந்த நிலையில் திரும்பிச்சல், வந்தி ராதியா, அதாவது ராதியத்தன், பொருந்திய நிலையில். எனவே ராதியத்தன்ன்றது ஹால் மன்சூபா மின் ஃபாயில் இர்ஜிஇ, இர்ஜியில் இருக்கக்கூடிய ஃபாயிலுக்கு ஹாலாக இது என்ன செய்து இந்த ராதியா அமைகிறது. மர்தியாவும் அதே ஹாலாகத்தான், ஆனால் ஹால் தானியா இரண்டாவது ஹாலாக அமைகிறது. மன்சூபத்துன் மின் ஃபாயில் இர்ஜிஇ, இந்த இர்ஜியுடைய அந்த ஃபாயிலுக்கு ஹாலாக, அதாவது நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும் பொருந்திய நிலையிலும் இறைவனின் பக்கம் திரும்பிவிடு. எனவே ரெண்டு ஹால் இதில் என்ன செய்கிறது வருகிறது, நஸ்பு செய்யப்பட்டது காரணம் ஹால். ஃபத்ஹுலி ஃபா ஹர்ஃபு அத்ஃப், ஃபா வந்து ஹர்ஃபு அத்ஃப். அடுத்து உத்ஹுலி, ஃபத்ஹுலினா ஹர்ஃபு அத்ஃப், அந்த அல்ஃபா ஹர்ஃபு அத்ஃப் இணை பிடிச்சும் உத்ஹுலி அதே மாதிரி தான். ஃபியோல அம்ரின் மபனி அலா ஹதஃபின்னு, இது வந்து என்ன மபனியான ஒரு கட்டளை. ஸோ அந்த அம்ரு இந்த கட்டளை வினைச்சொல் மபனியும் அலா ஹதஃபின்னு, நூன் ஹதஃபு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பயுமே அம்ரு பெண்பாலாக முன்னிலை வார டைம்ல நூன் ஹதஃபு செய்யப்பட்டிருக்கும். இதில் வரக்கூடிய யா வந்து ஃபாயில், இந்த யா வந்து ஃபாயில். ஃபி வந்து ஹர்புஜர், இபாதி மஜ்ரு, இபாதி வந்து மஜ்ரு. இஸ்முன் மஜ்ரூர் முத்தஅல்லிக்கும் பி உத்ஹுலி, உதுகுலியோட இது தாலுக், இந்த இடத்துலயும் தாலுக் சொன்னோம் ஃபி என்ற ஜார் வாரத்தால. அப்ப மஜ்ரு ஜார் மஜ்ரு வந்து தாலுக் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல ஃபி இபாதிக்கு ஒரு முலாஃப் ஹதஃப் என்றார்கள், பி ஹதஃபி முலாஃப், ஒரு முலாஃப் ஹதஃப் என்னடா, ஐ ஃபி ஜும்ரத்தி இபாதி, நீ நுழைந்து எனது அடியார்களில் நுழைந்து கொள்ளண்டா, எனது அடியார்களின் கூட்டத்தில் நுழைந்து கொள். சீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா, அது மாதிரி என்ன கூட்டமாக என்ன கூட்டத்தில் என்னது நுழைந்து கொள், எனது அடியார்களின் கூட்டத்தில் நுழைந்து கொள். அப்ப முதாஃப் ஹதஃப் செய்யப்பட்டிருக்கு, ஃபி ஜார் ஜும்ரதி மஜ்ரூர் முதாஃப் இபாதி முதாஃப் இலைஹி முதாஃப், காரணம் யா முதாஃப் இலையே, எனது அடியார்களுடைய கூட்டத்தில், எனது என்னுடைய அடியார்களுடைய கூட்டத்தில். அப்ப என்னுடைய என்றது முதாஃப் இலைஹி, அடியார்களுடைய என்றது முதாஃப் இலைஹி, கூட்டத்தில் என்றது முதாஃப். அந்த இடத்துல மூணு இது வருது. வதுஹுலி ஜன்னதி அல்வாவு ஹர்ஃபு அத்ஃப், இடைப்படை சொல் வதுஹுலி ஃபியலுன் அம்ரின் மப்னியுன் அலா ஹதஃபின் நூன் அலியா உஃபாயில் ஜன்னதி மஃஊலுன் பிஹி, ஜன்னதி வந்து என்னது இந்த வதுஹுலி இந்த துஹுலி அதே அரபு தானா, ஜன்னதி மஃஊலுன் பிஹி, எதில் நுழைந்து கொள், எனது தோட்ட சொர்க்கத்தில் நுழைந்து கொள். எனவே அது மஃஊல் பிஹி, வல்யா உ முதாஃபுன் இலைஹி, வல்யா உ முதாஃபுன் இலைஹி, இந்த யா வந்து முதாஃப் இலைஹி. இந்த ஜும்லாக்கான ஆராபுகள் என்னடா, ஜும்லா அன்னிதா லா மஹல்ல லஹா இஸ்திஃனாஃபியா, இந்த அதாவது யா ஐயத்துஹா என்று வரக்கூடிய அந்த ஜும்லாவை பொறுத்த வரைக்கும் யாராவில் எந்த ஒரு பொசிஷனும் இல்லை, அது இஸ்திஃனாஃபியா, காரணம் ஆரம்ப வசனமா வருது. ஜும்லத்து இர்ஜிஇ லா மஹல்ல லஹா ஜவாபு நிதா, அதாவது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே என்று அழைச்சிட்டு ஒரு கட்டளை. எனவே அதான் ஜவாப், ஜவாபு நிதா எது இர்ஜிஇ, நீ திரும்பிவிடு, அழைப்புக்கு பின்னால் அங்கிட்டு ஜவாப் இர்ஜிஇ. எனவே அது லா மஹல்லலஹா, ஏராபில் எந்த ஒரு இடமும் இல்லை, காரணம் ஜவாபும் நிதா, நிதாவுடைய ஜவாபுக்கு ஏராபில் எந்த ஒரு இடமும் இல்லை. ஜும்லத்து உதுஹுலி அல் ஊலா, முதலாவது உதுஹுலி என்பது ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னத், ரெண்டு உதுஹுலி வருதே, அதனால முதலாவது வந்து லா மஹல்லலஹா, அதுக்கு ஏராபில் ஒரு எந்த இடமும் இல்லை. மஅதூஃபத்துன் அலா ஜவாபின் நிதா, நிதாவுடைய ஜவாபோடு அதை தஃப் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது இர்ஜிஇ என்ற ஜும்லாவோடு இதுவும் தஃப் செய்யப்படுகிறது. எனவே அதுக்கு ஏராபில் அதாவது நிதாவுடைய ஜவாபாக அது வாரத்தால் அதுக்கு ஏராபில் எந்த இடமும் இல்லாத மாதிரி, இது அதோடு அத்துப் செய்யப்படுறதுனால அதுக்கும் எந்த இடமும் இல்லை. இந்த ரெண்டாவது துகலியும் அது அந்த ஜவாபுன் நிதாவோட அத்துப் செய்யப்படுறதுனால அதுக்கும் ஏராபில் ஒரு எந்த இடமும் இல்லை. அதாவது ஜவாபுன் நிதாவுக்கு ஏராபில் ஒரு எந்த இடமும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த சூரத்துல் பலத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது நகரம் அப்படின்ற அர்த்தம், அல்லது குறிப்பிட்ட நகரம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிது வ மா வலத் லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி கபத். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்ய மாட்டேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீ இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலையில். வாலிதின் பெற்றவர் மீதும், ஒமா வலது அவர்கள் பெற்றவற்றின் மீதும் சத்தியமாக. தக்கது கலக்கனல் இன்சான பி கபத், நாம் மனிதனை கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம். இப்படி இந்த மொழிபெயர்ப்புல நான் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்றும் சிலர் இந்த மாதிரி யாராவது செஞ்சுக்கிறார், அதனால நான் அப்படி மொழிபெயர்த்து எப்படி லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நான் இந்த அதாவது சத்தியம் இந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்ய மாட்டேன். வான் தஹில்லும் பிஹாதல் பலத், நீங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்ய மாட்டேன், உங்களை கொண்டுதான் சத்தியம் பண்ணுவேன். அப்படி என்று யாரா என்னது லாவ் வந்து நஃபி என்று சொல்லி என்ன யாராவது சொல்லி இருக்கிறார்கள். இல்லைங்களா, லாவ் வந்து நஃபி அப்படி என்று யாராவது என்ன செய்யறாங்க சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்னொன்று சிலர் வந்து லா வந்து ஜாயிதா, அது வந்து என்ன ஜாயிதா, கசமை உறுதிப்படுத்துறதுக்காக. இன்னொன்று வந்து லா தகி, கசமை சத்தியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த லா என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது என்றும் யாராவது என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரைட். லா உக்ஸிமு, லா நாஃபியா, லா இந்த இடத்துல நாஃபியான்னு என்ன செய்யறாரு சொல்றாரு, அதாவது இல்லை என்ற கருத்துல. அதாவது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஊரைக்கு நான் சத்தியம் செய்ய மாட்டேன், நீங்க இருக்கும் காலம் எல்லாம் உங்களை கொண்டுதான் நான் சத்தியம் பண்ணுவேன் அப்படி என்ற மாதிரி என்ன சில சில அறிஞர்கள் தஃப்ஸீர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அப்படியும் யாராவது என்ன சொல்லப்படுகிறது இந்த இந்த இடத்துல. மற்ற இடங்கள்ல அப்படி சொல்ல, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, நான் வந்து மறுமை நாளை கொண்டு சத்தியம் செய்கிறேன், இடத்துல சத்தியம் செய்ய மாட்டேன் அர்த்தத்தை அங்க வராது. இந்த இடத்துல மட்டும் அப்படி என்ன சிலர் தஃப்ஸீர் பண்ணி இருக்கிறார்கள். லா நாஃபியா, இந்த இடத்துல லா நாஃபியா உக்ஸிமு எப்படி, ஆனா இதை எப்படின்னு சொல்ல, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன், எப்படி லா உக்ஸிமு பியோமில் கியாமான்னு சொல்றோமோ அது மாதிரி. வான் தஹில்லும் பிஹாதல் பலத், நீங்க இந்த ஊர்ல ஹில் சுதந்திரமானவர், இந்த ஊருக்கு சொந்தக்காரர் என்ற அடிப்படையிலையும் சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள், இப்படியும் தஃப்ஸீர் பண்ணியிருக்கிறார்கள். எனவே லா நாஃபியா நஃபி இல்லை என்ற கருத்துல வருது. உக்ஸிமு ஃபிஅலுன் முதாரி, நான் சத்தியம் செய்கிறேன் அப்படி என்பது என்னது நிகழ்கால வினைச்சொல். வல் ஃபாயிலு முஸ்தத்ரின் தக்தீருஹு அன, இல்ல ஃபாயில் வந்து மறைந்திருக்கிறது, என்னது நான் என்றதான் அந்த ஃபாயில். பிஹாதல் பலத், பி வந்து ஜார் மஜ்ரூர், ஹாதா வந்து மஜ்ரூர், முத்தஅல்லிகான் பி உக்ஸிமு, உக்ஸிமு என்றதோடு இது தஅல்லுக். அல் பலதி பதலு, ஹாதாக்கு பல பதலாக என்ன செய்கிறது இந்த பலத் என்ன செய்கிறது வருகிறது. மஜ்ரூரும், இதுவும் மஜ்ரூர், காரணம் ஹாதாவுக்கு என்னது இந்த பதிலாக வார்த்தால இதுவும் மஜ்ரூர், பதலும் மஜ்ரூரும் மின் ஹாதா, ஹாதாவுக்கு பதிலாக வருது. வ ஜவாபுல் கஸம், லா உக்ஸிமு பிஹாதல் பலதுக்கு ஜவாப் என்ன, ஜும்லத்து லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி கபத், மனிதர்களை நாம் என்ன செய்திருக்கிறோம் கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் என்ற மாதிரி என்ன ஒரு சோதனையில ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில மனிதனை என்ன செய்யறோம் நம்ம படைத்திருக்கிறோம், அதான் ஜவாபு, இந்த சத்தியத்துக்கு ஜவாப் அதுதான். அந்த ஹெல்லும் பிஹாதல் பலத், இந்த வாவு வந்து அத்திராதியா, அதாவது இந்த இடைவாக்கியம், இடைவாக்கியத்தை குறிப்பதற்காக இந்த வாவு என்ன செய்கிறது வருகிறது. அசல்ல இந்த வாவு வந்து அத்துப்தான் அல்லது இசை நபியா தான், ஆனா அத்திராதியான்னு சொல்லுவாங்க, அந்த வசனம் பின்னால வர வசனத்தை வச்சு அதை அத்திராதியான்வாங்க, இல்லையண்டா அசல்ல இந்த வாவு வந்து இசை நபியா அல்லது அத்துப் இடைச்சொல் அப்படின்னு இடத்துலாம் பயன்படுத்தப்படும். அந்த முகத்ததா, நீ என்றது முகத்ததா, ஹில் என்றது ஹபருல் முகத்ததா, அதான் ஹில் என்று சொல்றது நீங்க இந்த ஊர்ல சுதந்திரமாக இருக்கிறீங்க, இந்த ஊர்ல ஹால் நீங்க இந்த ஊருக்குரியவர் என்ற அக்கறத்தை பயன்படுத்தப்படுறது. அப்ப ஹில் அப்படி என்று சொல்றது என்னென்னா ஹபருல் முகத்ததா, ஹபருல் முகத்ததா. பிஹாதா பிஹாதல் பலத், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார் மஜ்ரூர், பி ஜார் ஹாதா மஜ்ரூர், முத்தஅல்லிகானி பி ஹில், ஹில் என்ற இந்த சொல்லோடு இது தஅல்லுக், ஹெல்லும் பிஹாதா, இதிலே நீங்கள் இருக்கிறீர்கள், இதிலே நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அல் பலது வந்து பதலும் மஜ்ரூரும் மின் ஹாதா, இந்த ஹாதாவுக்கு பதலாக என்ன செய்கிறது இந்த பலத் என்ன செய்ய. இப்ப இஸ்மு இஷாரா வந்தா அப்படித்தான் இராப் சொல்லுவாங்க, அந்த இஸ்மு இஷாராவுக்கு இராப சொல்லி போட்டு பின்னால வார சொல்ல வந்து என்ன செய்வாங்க அதுக்கு பதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாலிதி ஒமா வலத், வாலிதுன்றது பெற்றெடுத்தவர், பெற்று எடுக்கின்றவர், அப்ப தாயை குறிக்கும், தாயை இது என்ன செய்யும் குறிக்கும். அல் வாவு ஹர்ஃபு அப் இணைப்படை சொல், வாலிதில் இஸ்மு மஅதூஃபுன், இஸ்முன் மஅதூஃபுன் அலா ஹாதல் பலத்,
இது வந்து மஜ்ரூர். வவாலிதின் என்றது வந்து இது அத்துப்பாக இருந்தாலும் என்ன, வவாலிதின் சத்தியம் பிஹாதல் பலத் வாலிதின் அதன் மீதும் சத்தியம் செய்கிறேன். எனவே இது வந்து ஹாதல் பலத் என்றதோடு அத்து அல் அவ்வல் ஹாதல் பலத் அல் அவ்வல் மஜ்ரூர். ரெண்டு ஹாதல் பலத் வருது, இந்த முதலாவது ஹாதல் பலத்தோடு இது அத்து. இல்லைண்டா இதோட அர்த்தம் செஞ்சா அது வந்து என்ன செய்யாது, இந்த கசமாக வராது. ஏன்னா இதுல கசம் அல்ல வான் தஹில்லும் பிஹாதல் பலத், நீங்க இந்த ஊரில் இருக்கின்ற நிலையில் இங்கேதான் கசம் சத்தியம். லா அஃசுபு பிஹாதல் பலத் வவாலிதி வமா வலத், நான் வந்து இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறேன், பெற்ற அதாவது தாயின் மீதும் அதாவது இந்த பெறக்கூடியவற்றின் மீதும் அது பெற்றெடுத்ததன் மீதும் சத்தியம் செய்கிறேன். எனவே இது வந்து இதோட அர்த்தம் அலா ஹாதல் அலா ஹாதல் பலதல் அவ்வல் முதலாவது ஹாதல் பலதோடு மஜ்ரூரும் ஜர் செய்யப்பட்டிருக்கிறது. அல் வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அடுத்து வரக்கூடிய இந்த வாவ் வந்து ஹர்ஃப் அத்ஃப். வமா இந்த மா வந்து எனது இஸ்முன் மௌசூலுன், அதாவது இந்த இஸ்மு மௌசூல் ஃபி மஹல்லி ஜர், ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. காரணம் சத்தியம் செய்யப்படுது, அதுவும் வமா வலத், இதன் மீது அது பெற்றவற்றின் மீதும் சத்தியமாக, அது பெறுபவற்றின் மீதும் சத்தியமாக. எனவே இது ஜர்ருடைய இடத்துல இருக்கு. இந்த மா மாதுஹுன் அலா வாலிதின், இது வந்து எதோட அர்த்தம் செய்யப்படுகிறது, வாலிதினோடு என்ன செய்கிறது அர்த்தம் செய்யப்படுகிறது. வாலிதி இந்த இடத்துல என்ன இது எழுத்து பிள்ளையோன்னு வச்சுக்கிறேன். வரணும் அலா வாலிதின் ஒரு பிரக்கெட் வந்துட்டு அதுக்கு பின்னால் தனி பிரக்கெட்டா வரணும். வலத என்றது ஃபியலுன் மாதின் குர்ஆன்ல வரும். என்னது அவங்க சொல்றாங்க வலதல்லா அல்லாஹு தஆலா என்ன பெற்றெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார்கள் என்று வரும் குர்ஆன் வசனம். மறைந்திருக்கிறது என்று மறைந்திருக்கிறது. இந்த மா என்றது ஃபி மஹல்லி ஜர், ஜருடைய இடத்துல இருக்குது. காரணம் இதுவும் சத்தியம் செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ் இதுல மூன்று விஷயத்தை கொண்டு சத்தியம் செய்கிறார். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரு, வவாலிதி உமா வலத், அதே போல பெற்ற அதாவது பெறுகின்ற தாய், ரெண்டாவது அது பெற்றெடுக்க அது அல்லது அந்த தாய் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தை, இதன் மீது சத்தியமா. ஜவாப் என்ன, அல்லாம் லாமுல் கஸம், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி கபத், மனிதர்களை நிச்சயமாக நாம் கஷ்டத்திலே சிரமத்திலே படைத்திருக்கிறோம். கபிதன்னா ஈரல்ல படைச்சிக்கிறோம் அர்த்தம். இது கபத் முகாபதா, முகாபதான்றது போராட்டத்துக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. காபதல் என்னது அஹ்வால் வல்லஹ்வால், நிலைகளையும் கஷ்டங்களையும் அவர் என்ன செஞ்சார் எதிர்கொண்டார் என்றதுக்கு கபத் என்று சொல்லுவாங்க. ஏன்னா போராட்டம் ஈரலோட சம்பந்தப்பட்டதுதான், போராட்டம்ன்றது மனிதனுடைய அதோடு சம்பந்தப்பட்டதுதான். கலக்கணும் லாமுல் கசம், இது லாமுல் கசம் கது ஹர்ஃபு தஹ்கீக், உறுதிப்படுத்துறதுக்கு வாரது. ஹலக் என்றது ஃபிஅலுன் மாதி, நிகழ்கால வினைச்சொல், இந்த இறந்த கால வினைச்சொல். நான் வந்து ஃபாயில், இதில் வரக்கூடிய நான் வந்து ஃபாயில். அல் இன்சான மஃபூலுன் பிஹி, மனிதனை படைத்தோம். எனவே ஐயூர் பூ வரக்கூடிய அந்த இரண்டாவது வேற்றுமை சேர்ந்தது தான் இது. எனவே அது செய்யப்படும் பொருள் அல் இன்சான என்றது செய்யப்படும் பொருள். மஃபூலுன் பிஹி ஃபி கபத் ஜாருன் மஜ்ரூர், ஃபி ஜார் கபத் வந்து மஜ்ரூர். தாலிக்கும் பிஹால், இந்த ஃபி கபத் வந்து முத்தாலி சம்பந்தப்படுகிறது. பிஹாலிம் மினல் மஃபூன் அல் இன்சான், இன்சானுடைய ஒரு ஹாலோடு சம்பந்தப்படுகிறது. இன்சானுடைய ஹாலோடு இந்த ஃபீ என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது. அதாவது இந்த இடத்துல இன்சானுக்கு என்ன ஒரு ஹாலை ஏற்படுத்தி, ஒரு நிலையை ஏற்படுத்தி, உதாரணமா லக்கது ஹலக்னல் இன்சான முஹானியன், முஹானியன்டா அதுல ஈடுபட்டவனாக, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியவனாக சொல்லிட்டா. அப்ப எனவே ஃபி கபத் முஹானியன், ஃபி கபதின் கஷ்டத்திலே போராடக்கூடியவனாக. எனவே இங்க ஒரு ஹால் ஒன்றை ஏற்படுத்தி அந்த ஹாலோடு இந்த ஃபி கபத் என்ற ஜார் மஜூர தாண்டுக்கு ஏற்படுத்தணும். அதனால நான் சொல்றாரு முத்தஅல்லிக் பிஹாலிம் மினல் மஃஊல் அல் இன்சான், லக்கத் ஹலக்னல் அல் இன்சான், மனிதரை நாம் படைத்தோம். முஹானியன் சிரமப்படுகின்றவனாக, ஃபி கபத் சார் அதாவது கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் அதை ஃபேஸ் பண்ணி சிரமப்படுகின்றவனாக மனிதனை நாம் என்ன செய்தோம் படைத்தோம். அந்த சிரமங்களை நாம தான் மனிதனுக்கு என்ன செய்தோம் படைத்தோம். லா உக்ஸிமு,
இந்த ஜும்லா லா மஹல்லஹா இப்திதாஇயா, இது ஆரம்ப வசனம், இதுக்கு முன்னால எந்த விதமான வசனங்களும் இல்லை, எனவே இதுக்கு ஆராபில் எந்த ஒரு பொசிஷனும் இல்லை. அந்த ஹில்லும் அந்த ஹில் அப்படின்றது ஹாலியா, இது வந்து ஹாலியா லா மஹல்லஹா, இது ஒரு நிலையை குறிக்கக்கூடிய வசனம். லா மஹல்லஹா மினல் இஅராப், இஅராப்ல இதுக்கு ஒரு எந்த இடமும் என்ன இல்லை. அவ் இஅத்ராதியா அல்லது இஅத்ராதியா, மேலுக்குள்ள இஅராப்ல அவர் அப்படி சொல்லல. அந்த ஹில்ல வாவ் இஅத்ராதியா, இது வந்து லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வாலிதி வமா வலத், இப்படி போகணும். வாண்ட ஹில்லும் பிஹாதல் பலத் வந்து இஅத்ராதியா, ஒரு இஅத்ராதுக்கா, நீ இந்த ஊர்ல இருக்கிற நிலையில் நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க, நான் அதனால இதை என்ன செய்ய மாட்டேன், இந்த ஊரை கொண்டு சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படி என்று சொல்லி இதுக்கு நஃபியன கருத்து கொடுத்தோம்டா, சத்தியம் செய்ய மாட்டேன் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற நிலையில் அப்படின்னு கொடுத்தோம்னா, இது வாவ் ஹால் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதைத்தான் நீங்க அவர் என்ன செய்யறாரு, ஹாலியான்றார். லா மஹல்ல லஹா மினல் இஅராப், இஅராப்ல எந்த ஒரு இடமும் அந்த ஜும்லாவுக்கு இல்ல, அந்த ஜும்லாவுக்கு இல்ல. ஹாலியா லா மஹல்ல லஹா, அல்லது அவர் அத்ராதியா, இஅத்ராதியான்னு சொன்ன எப்படின்னா, லா உக்ஸிம் பிஹால் பலத், நான் இந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்கிறேன். அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீங்க இந்த ஊருக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் அப்படின்றது சத்தியத்துக்கு இடையில, இந்த சத்தியத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் இடையில ஒரு இஅத்ராதியாவான வசனம். அந்த ஒரு இஅராப் தான் இங்க சொன்னாரு. இது நஃபியன கருத்து கொடுத்தா இந்த இடத்துல அது ஹாலாக என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ஜும்லத்து வலத் லா மஹல்லஹா, வமா வலத் இருக்குதே, அந்த மா அண்ட் இஸ்மு மௌசூலுக்கு பின்னால வரக்கூடிய வலதேன்றது அது ஒரு ஃபியல், அதுல ஹூ என்ற ஃபாயில் மறைந்திருக்கிறது. எனவே அந்த ஜும்லா வந்து லா மஹல்லஹா மினல் இஅராப், இஅராப்ல அதுக்கு ஒரு எந்த இடமும் இல்லை. சிலத்துல் மௌசூல் மா, மா என்ற அந்த சிலத்துல் மௌசூலுக்கு அந்த மௌசூலுக்கு சிலாவாக இந்த ஜும்லா என்ன செய்து வருது எங்களுக்கு தெரியும். அல்லதி மா, இது அல்லத்தி, இவைகளுக்கு பின்னால வரக்கூடிய ஜும்லாவுக்கு யாராவது ஒரு எந்த இடத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஹலக்கனல் இன்சான பி கபத் வந்து நாம ஹல்லஹா ஜவாபுல் கசம், யாராவது ஒரு எந்த இடமும் இல்லை. ஜவாபுல் கசம், ஜவாபுல் கசம் சத்தியத்துக்குரிய ஜவாபுல வரக்கூடிய ஜும்லாவுக்கு யாராவது ஒரு எந்த இடமும் இல்லை. அயஹ்சபு அல்ல யக்திர அலைஹி அஹத், மனிதன் நினைக்கிறானா, அல்ல யக்திர சக்தி பெறமாட்டான், அலைஹி அஹத் அவன் மீது எவரும், அவன் மீது எவனுக்கும் சக்தி இல்லை என்று நினைக்கிறானா, அவன் தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆள், அவன் மீது யாருக்கும் சக்தி இல்லை என்று நினைக்கிறானா. யகூலு அஹ்லக்துமா லல்லுபுதா, நான் ஏராளமான பணத்தை என்ன செய்திருக்கிறேன், செலவழித்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி நான் செலவழிக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறான். இஸ்லாத்துக்கு எதிராக அர்த்தம் மட்டுமல்ல, பொதுவாகவும் என்ன பணத்தை நான் எவ்வளவு செலவழிச்சிக்கிறேன் தெரியுமான்னு என்ன செய்யறது, எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவு செலவழிச்சிக்கிறது தெரியுமா, எவ்வளவு செலவழிச்சிக்கிறது தெரியுமான்னு. யகூலு அஹ்லக்துமா லல்லுபுதா, அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா, அவன் மீது சக்தி அற்றவன் அவன் நினைக்கிறானா, அயஹ்சபு அல்லம் யராஹு அஹத், அவனை எவரும் பார்க்கவில்லை என்று அவன் நினைக்கிறானா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். ரைட், இதுல யாராப் என்னண்டா, இந்த ஹம்சா வந்து ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம், தஹ்தீதி, தஹ்தீத் என்றது எச்சரிக்கிறது, தஹ்தீத் என்றது வரையறுக்கிறது, தெரியாஹா வந்தா ஹத்தத எச்சரிக்கிறது. எனவே ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் தஹ்தீதி, எச்சரிக்கைக்காக அல்லாஹ் சொல்ற, நினைக்கிறானா அப்படின்ற அந்த இஸ்திஃப்ஹாம் மூலம், கேள்வி மூலம் இறைவன் எச்சரிக்கையே சொல்றான். யஹ்சபு ஃபிஅலுன் முபாரி, நிகழ்காலவின் எச்சரி, ஒரு ஃபாயில் முஸ்தத்திரும் தக்தீர் ஹுவ, இந்த ஃபாயில் வந்து ஹுவ மறைந்திருக்கிறது. அன் ஹர்ஃப் தௌகீதின் வனஸ் முஹஃபஃப் மின் அன் அத்தகைலா, அன்ன இருக்குதே அந்த அன்னைய தஹ்ஃபீஃப் பண்ணா லேசாக்கின் அப்படி வரும், அன்னு வரும். இது வந்து அன்ன ஹூன் இருக்கும், இந்த இடத்துல அன்ன ஹூன் இருக்கும். இத அன்ன ஹூவ அந்த ஹூவையும் இல்லாமாக்கி அன்னன்றத அன் அப்படி என்று சொல்றா, சொன்னா அதுக்கு எப்படி யாராவது சொல்லுவாங்கன்னா, ஹர்ஃப் தௌகீத் உறுதிப்படுத்தலுக்கு வரும், வனஸ் நஸ்புக்கு வரும், முஹஃபஃப் லேசுப்படுத்தப்பட்டிருக்கிறது, மின் அன்ன அஸ்தகீலா, அதாவது அழுத்தி உச்சரிக்க வேண்டிய அன்னையிலிருந்து அது லேசுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஹூ வந்து அதுல போயிடும், அன்ன ஹூ உள்ள இருக்கிற அந்த ஹூ போயிடும். அதுக்கு சொல்றது லமீருஷான், அதுக்கு சொல்றது லமீருஷான் மஹதூஃப், அது ஹதுஃப் செய்யப்பட்டு இந்த அன்ன ஹூல வரக்கூடிய இந்த லமீருஷான் மஹதூஃப். காரணம் இந்த அன்ன என்றது அன் அப்படி என்று மாற்றம் பெற்றதுனால. அப்ப அன்ன ஹூ என்று வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹூ தான் இதுக்கு முன்பு இஸ்மு அன்ன, இந்த ஹூ தான் இஸ்மு அன்ன, ஆனால் அது ஹதுஃப். இங்க இப்ப பாருங்க, அன் ஹர்ஃப் தௌகீதின் வனஸ் உறுதிப்படுத்தலுக்கும் நஸ்புக்கும் வரக்கூடியது, முஹஃபஃப் மின் அன் அன்ன ஸகீலா, அதாவது அழுத்தி உச்சரிக்கக்கூடிய அன்ன என்றதிலிருந்து அது லேசுப்படுத்தப்பட்ட அன்னாக வந்திருக்கிறது. வஸ்மு அன், அன்னையுடைய அந்த இஸ்மு என்னென்றா லமீருஷான், ஹூவோடு வரக்கூடிய லமீருஷான் மஹதூ, அது ஹதுப் செய்யப்பட்டிருக்கிறது. தக்தீர் அன்னஹு, அது எப்படி இருக்கும், அன்னஹூன் இருக்கும். அப்ப லை யக்திர் அலஹி அஹத் ஹபர் ஆகுது, லை யக்திர் அலஹி அஹத் ஹபர், லன் ஹர்ஃபு நஃபி,
லன் ஹர்ஃபு அதாவது ஹபரு அன்னத லன் ஹர்ஃபு நஃபி வ நஸ்பு, அது வந்து நஃபிக்கு வரும் இல்லை என்று சொல்ற கருத்துல வரும், பின்னால் வரக்கூடிய வினை சொல்லுக்கு நஸ்பு செய்யும், லை யக்திர என நஸ்பு செய்யும், யக்திர ஃபியாலுல் முபாரிஉன் மன்சூப் நிகழ்கால வினை சொல் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது லன் மூலம். அலைஹி ஜாரும் வ மஜ்ரூர், இந்த அலைஹி ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பியக்திர், இதனுடைய தஅல்லுக் வந்து யக்திரோடு என்ன செய்கிறது இருக்கிறது, ஜார் மஜ்ரூருடைய தஅல்லுக் வந்து யக்திரோடு. அஹதுன் வந்து ஃபாயில், இந்த அஹதுன் வந்து ஃபாயில், அல்லை யக்திர அலைஹி அஹத். இதுல நீ கவனிக்கணும், யஹ்சபு வந்தா ரெண்டு மஃபூல் வரும், யஹ்சபு வந்தா ரெண்டு மஃபூல் வரும், அதாவது அவன் நினைத்து கொண்டான். உதாரணமா எனது அவனை நான் ஆலிமாக நினைத்தேன், அவனை நான் ஒரு பணக்காரனாக நினைத்தேன், அப்ப அவனை என்றது முதலாம் மஃபூல், பணக்காரனாக என்றது இரண்டாம் மஃபூல். தன் மீது எவரும் சக்தி பெற மாட்டான் என அவன் நினைத்துக் கொண்டானா என்றதுல வந்து அந்த ரெண்டு செக்ஷனும் போயிட்டு சும்மா ஒரு ஜென்ரல் வசனம் ஆயிட்டு, அதனாலதான் அதுக்கு ஏறாம் சொல்லுவாங்க கீழே, அதாவது ஜும்லத்து யஹ்சபு அப்படின்றது லா மஹல்லலஹா இஸ்திஃனாஃபியா, அது ஆரம்ப வசனம், அதுக்கு ஏறாம்ல எந்த இடமும் இல்லை. லை யக்திர அலை அஹத் அயஹ்சபு அல்லை யக்திர அலை அஹத் என்றது முகுததா கபர் ஆயிட்டு, அப்படித்தானே முகுததா கபர் ஆயிட்டு, ஏண்டா அன் லை யக்திர அலை அன்ன ஹூ லை யக்திர அலை அஹத் அன்ன ஹூ வந்து இஸ்மு அன், அந்த இஸ்மு அன் லை யக்திர அலை அஹத் கபர் ஃபி மஹல்லி ரஃபி கபரி அன் அல் முஹஃபஃபா, இது அன்ன கபருடைய இடத்துல இருக்குது. எனவே இந்த வல் மஸ்தர் அல் முஅவ்வல் மின் அன் வமா பஅதஹா, இந்த அன் லை யக்திர அலைஹி அஹத் என்றத நாங்க அப்படியே மஸ்தராக மாத்திட்டோம்னு சொன்னா அதம குத்ரத்திஹி, அதாவது அதமல் குத்ரா அலைஹி, மனிதன் நினைத்து கொண்டானா அவனுக்கு அவன் மீது யாருக்கும் சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டானா அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்டா, இது ஒரு மஃபூல் பிஹி ஆகிரும் அந்த ஜும்லா, வமா பஅதஹா ஃபி மஹல்லி நஸ்ப், நஸ்புடைய இடத்துல இருக்கும், மஃபூல் பிஹி ஆகிரும். ஆனா சத்த மசத்த மஃபூலை யஹ்சபு, யஹ்சபுக்கு வர வேண்டிய ரெண்டு மஃபூலையும் இது அடைத்து அந்த இடத்துல இது வந்திருக்கு. யஹ்சபுக்கு ரெண்டு மஃபூல் வரணும், அவனை ஆலிமாக நினைத்தான், அவனை என்றது முதலாம் மஃபூல், ஆலிமாக என்றது ரெண்டாம் மஃபூல். இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சிஸ்டத்தையே அடைச்சி அந்த ரெண்டு மஃபூலுடைய இடத்துலையும் இந்த ஹபர் ஜும்லா வந்து நிக்குது, ஹபர் ஜும்லா வந்து என்ன செய்து நிக்குது அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுதா? நம்ம இத சத்த மசத்த அல் ஹபர் சத்தம சத்தம் அஃலை தன்ன இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். யகூல் அஹ்லக்து மாலல் உபதா, அவன் சொல்லுகிறான், யகூலு ஃபியாலுல் முதாரி மர்ஃபு நிகழ்கால வினை சொல் ரஃப் செய்யப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான். இப்ப அஹ்லக்து மாலல் உபதா ஃபி மஹலி நஸ்பு, நஸ்புடைய இடத்துல இருக்குது. காரணம் என்ன? இந்த யகூலு என்றது சொல்லுகிறான், எதை சொல், எப்படி சொல்றான்? அஹ்லக்து மாலல் உபதா, நிறைய நான் சொத்துக்களை அழித்து விட்டேன் என்று சொல்கிறான். எனவே இது மக்கூலுல் கவுல், யகூலுடைய சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். எனவே இது ஃபி மஹல்லி நஸ்பு. வல் ஃபாயில் முஸ்ததிரும் தக்தீருஹு ஹுவ, ஃபாயில் வந்து மறைந்திருக்கிறது, அதான் ஹுவ. யகூல் என்றது ஹுவ, அவன் சொல்லுகிறான். அஹ்லக் என்றது ஃபிஅலுன் மாதி நிகழ்கால இறந்த கால வினைச்சொல், தா மஃஉல் தா ஃபாயிலு, அஹ்லக் தூலுள்ள தூ வந்து ஃபாயில், நான் அளித்தேன். மாலன் என்றது மஃஉல் பிஹி, எதை அளித்தேன்? சொத்துக்களை என்ன செய்தேன்? அளித்தேன், அது மஃஉல் பிஹி. லுபதன் நஅதுன் மன்சூபு, இது நஸ்பு செய்யப்பட்ட நஅத், இதுக்கு மாலனுக்கு நஅத்தாக இது செய்கிறது. அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், அவன் நினைத்துக் கொண்டானா இவரும் அவரை பார்க்கவில்லை என்று. இதுல அல்ஹம்சா ஹர்ஃப் இஸ்திஃபாம் இன்காரி, இது இஸ்திஃபாமுக்கு வாரதுதான், அதாவது கேள்வி இதுக்கு வாரதுதான், ஆனா இன்காரி அதாவது நிராகரிக்கிறதுக்கு, செஞ்ச வேலை பிள்ளை என்று சொல்வதற்காக வருவது. யஹ்சபு ஃபிஅலுல் முதாரி நிகழ்கால வினைச்சொல், வல் ஃபாயில் முஸ்தத்ரும் தக்தீர் ஹூவ, இதுல ஃபாயில் வந்து மறைந்திருக்கிறது, அது ஹூவ என்றது. இந்த அல்லம் யரஹு அஹதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன் ஹர்ஃபு தௌகீதின் வனஸ் முஹஃபஃபா, உறுதிப்படுத்தலுக்கும் நஸ்புக்கும் வருது, ஆனால் முஹஃபஃபா இது வந்து லேசுப்படுத்தப்பட்டது. வஸ்மு அன், இந்த அன்னையுடைய இஸ்ம் வந்து லமீரு ஷான், அதாவது ஹூ என்றது அன்ன ஹூ என்றிருக்கும், அது ஹதப் செய்யப்பட்டிருக்கிறது. வ தக்தீர் அன்ன ஹூ, லம் வந்து ஹர்ஃபு நஃபியின் ஒஜசும், இந்த லம் வந்து என்னது நஃபீக்கா இல்லை என்றதுக்கும் ஜசுமுக்கும் வருது, ஜெசுமந்தர் சுக்கூன் செய்வதற்கு. லம் யரஹு அப்படி என்று இந்த யரா என்றது ஃபியாலுன் முதாரி உன் மஜிசு, யரா என்றது நிகழ்கால வினைச்சொல், ஜெசம் செய்யப்பட்டிருக்கிறது. அலாமத்து ஜஸ்மி, ஜெசமுக்குரிய இங்கு அடையாளம் வந்து என்ன என்றா ஹர்ஃபுல் இல்லா, இல்ல கடைசியில் வரக்கூடிய அலிஃப் என்று உச்சரிக்கக்கூடிய யா ஃபோமேட்ல ஒன்று வரும் யரா அண்டு, அது ஹதுப் செய்யப்பட்டு இருக்கிறது. அல்ஹா ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி, அவனை காணவில்லை,
அவனை யாரும் பார்க்கவில்லை. எவனை என்றது இந்த ஹூ, இதான் மஃஊல் பிஹி, இதான் மஃஊலுன் பிஹி, நஸ்புடைய இடத்துல அது இருக்கிறது. யார் பார்க்கவில்லை, எவரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டான. எனவே இந்த அஹது என்றது ஃபாஇன், இந்த அஹது என்றது ஃபாஇன். ஜும்லத்து யகூலு அஹலக்து மாலல் லுபதா என்ற இது வந்து லா மஹல்ல லஹா இஸ்திஃனாஃபியா, இந்த டோட்டல் ஜும்லாவுக்கும் என்ன யாராபில்லை, அது புது வசனம். அஹலக்து மாலல் லுபதா வந்து ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுல் கவுல், யகூலு என்ற வார்த்தையை இல்ல சொல்லப்பட்ட வார்த்தை எது, அஹலக்து மாலல் லுபதா, அவன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான், நான் நிறைய பணத்தை செலவழித்திருந்து, எனவே அது ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்துல இருக்கிறது மஃஊலுல் கவுல். லம் யரஹு அஹத் அயஹ்சபு, நினைத்து கொண்டானா, அன்னஹு லம் யரஹு அஹத், அப்ப நம்ம அதுல சொல்லிட்டோம் அன்ன வந்து என்ன முஹஃபஃபாக மாற்றப்பட்டிருக்கு, அண்ணண்டு அல ஹூ என்ற இஸ்மு அன்ன வந்து என்னது அந்த இடத்துல ஹலப் செய்யப்பட்டிருக்கிறது. ஹபர் வந்து லம் யரஹு அஹத், இந்த ஜும்லா தான் ஹபர், ஃபி மஹல்லி ரஃபி ஹபரி அன், அன்னுடைய ஹபராக இது என்ன செய்கிறது வருகிறது. வல் மஸ்தருல் முஅவ்வல் மின் அன் வமா பஅதஹா, இந்த அதாவது நம்ம மஸ்தராக மாற்றினோம் என்றால் எந்த இடத்துல இருக்கும் என்றால் நஸ்புடைய இடத்துல இருக்கும். அதமர் உயத்ஹி அஹத் என்ற இடத்துல அது என்ன செய்யும், இருக்கும். சத்த மசத்த மஃஊலை யஹ்சப், இந்த மஃஊல் வந்து அதாவது யஹ்சபு என்றதுக்கு வரக்கூடிய ரெண்டு மஃஊலையும் அடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து இது நின்றுது, அந்த இடத்துல வந்து இது நின்று விட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள அம்சம் அலம் நஜ அல்லஹு ஐரின் வலிசான உஷபத்தை வகதைனாகவும் நச்சுது, இது லேசானது. அல் ஹம்சத்து இருக்கிற ஹம்சா வந்து ஹர்ஃபு இஸ்திஃபாம் தக்ரியை, இதுவும் இஸ்திஃபாம் பாருங்க, தஹதீதி போயிட்டு இன்காரி போயிட்டு இப்ப தக்ரியை, எல்லாமே இஸ்திஃபாம் தான், இது தக்ரியை, அதாவது ஒரு அதற்றது எச்சரிக்கிறது, அவனுக்கு சொல்லி காட்டுறது. லம் ஹர்ஃபு நஃபீல் வஜஸம், இல்லை என்று சொல்வதற்கும் என்ன ஜஸ்முக்கும் வரக்கூடியதுதான். லம் நஜ்அல் ஃபிஅலுன் முதாரியும் மஜ்ஸூம், இதை நிகழ்கால வினைச்சொல் ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது. வல் ஃபாஇலு முஸ்தத்திரும் தக்தீருஹு நஹ்னு, இல்ல ஃபாயில் வந்து நஹ்னு மறைந்திருக்கிறது. லஹு ஜாரும் வ மஜ்ரூர், லஹு என்றது ஜாரும் வ மஜ்ரூர், எப்பயும் லி லில் கிதாபி லி ஹாமிதின் அப்படித்தான் வரும், லமீரோட சேர்ந்தா மட்டும் லா என்று என்ன செய்யும் வரும். லஹு என்றது ஜாரும் மஜ்ரூர் முத்தஅல்லிகுன் பி நஜ்அல், நஜ்அல் என்ற அந்த வினைச்சொல்லோடு இது தாலுக், இந்த ஜார் மஜ்ரூர். ஐநைனி அப்படி என்று நஹ்லுக், இந்த நஜ்அல் வந்து இந்த இடத்துல நஹ்லுக் படைக்கவில்லையான கருத்துல அது வந்திருக்குது. ஐநைன் என்றது மஃஊலுன் பிஹி, எதனை படைக்கவில்லையா, இரண்டு கண்களை, எனவே அது மஃஊல் பிஹி மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அலாமத்து நஸ்பிஹி, நஸ்புக்கு அடையாளம் என்ன, அல்யா என்ன முசன்னா, ஏன்னா அது இருமை, ஐநானி என்றிருக்கும் அது அந்த அலிஃப் வந்து ரஃபு, ஐநைனி அந்த யா வந்து நஸ்புக்கு அடையாளம். வலிசானன் வஷஃபத்தைன், அவனுக்கு ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும், எனவே அல்வாவு ஹர்ஃபு ஆதுஃப் இணைப்படைத்தோல், லிசானன் வந்து மஅதுஃப் இணைக்கப்பட்டிருக்கிறது, மன்சூபு அது மன்சூப் என்றது மஃஊல் பிஹி என்றதுனால. அல்வாவு ஹர்ஃபு ஆதுஃப் இந்த இடத்துல இந்த வாவும் ஹர்ஃபு ஆதுஃப், ஷஃபத்தைன் வந்து மஅதுஃபுன் அதுவும் அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது, மன்சூபுன் அலா லிசானன் லிசானனோடு அதுவும் அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது. ஷஃபத்தானி என்றைக்கும் ஷஃபத்தைனி என்று அந்த யா வந்து நஸ்புக்கு அடையாளமா என்ன செய்து வருது, இரண்டு உதடுகள். வஹதைனாஹு நஜ்தைன், அவனுக்கு இரண்டு பாதைகளை நாம் காட்டவில்லையா. அல்வாவு ஹர்ஃபு ஆத்ஃப் இந்த இடத்துல வாவு ஹர்ஃபு ஆத்ஃப், ஹதைனாஹு என்றது ஃபிஅலுன் மாதி நிகழ்கால இறந்த கால வினைச்சொல், நா இதுல வரக்கூடிய நா என்றது ஃபாஇல், அதுல வரக்கூடிய ஹூ என்றது என்னது ஃபி மஹல்லி நஸ்பி, நஸ்புடைய இடத்துல இருக்குது. மஃஊலுன் பிஹி அவ்வல், இது முதலாவது மஃஊல். அன்னஜிதேன் இரண்டாவது மஃஊல், அவனுக்கு அவனை நாம் நேரான பாதையில் செலுத்தவில்லையா, அவனுக்கு நேரான சாரி அவனுக்கு நேரான இரண்டு பாதைகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா. அப்ப அவனுக்கு என்றது முதலாம் மஃஃபூல், நஜிதைன் என்றது இரண்டாம் மஃஃபூல், நஜிதைன் மஃஃபூலுன் பிஹி தானின் இரண்டாவது மஃஃபூல். இங்க அது நஸ்புக்கு அடையாளம் என்ன, நஜிதானி என்றைக்கும் அது நஜிதைனி என்று இந்த யா நஸ்புக்கு அடையாளம். ஆராபு ஜுமல் இந்த இடத்துல அதாவது இந்த ஜும்லாக்களுக்கான ஆராப் என்ன அப்படி என்று சொன்னால், நஜல் லா மஹல்ல லஹா இஸ்திஃனாஃபியா, ஆராபில் எந்த ஒரு இடமும் இல்லை, இஸ்திஃனாஃபியா. ஹதைனாஹு லா மஹல்ல லஹா மஅதூஃபத்துன் அலல் இஸ்திஃனாஃபியா, இந்த ஹதைனாகவும் ஏராபில் ஒரு எந்த இடமும் இல்லை, இதுவும் என்ன முன்னே வசனத்தோடு அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே இதுக்கும் ஏராபில் எந்த இடமும் இல்லை. ஃபலக் தஹமல் அகபஹ் வமா அத்ராகமல் அகபஹ் ஃபக்கு ரகபஹ் அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தீ மஸ்ஹபஹ் யதீமன் தா மக்ரபஹ் அவ் மிஸ்கீனன் தா மத்ரபஹ் ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة فلقتحم العقبة அவன் இன்னும் அந்த தடையை தாண்டவில்லை. وما أدراك ما العقبة, عقبة என்றால் உமக்கு என்னவென்று அறிவித்தது எது,
அறிவித்தது எது? ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்தல். அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்ஹபா, அல்லது என்ன, அதாவது மண்ணில் அந்த ஒரு கஷ்டமான ஒரு தேவையுடைய நாளில் ஒரு ஏழைக்கு என்னது தேவையுடைய ஒரு ஒரு நாளில் உணவளித்தல். யத்தீமன், யாருக்கு உணவளித்தல்? யத்தீமன் தா மக்ரபா, நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதைக்கு, அல்லது மிஸ்கீனன் தா மக்ரபா, அல்லது மண்ணில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு. சும்மக்கான மினல்லதீன ஆமனு, பின்னர் ஈமான் கொண்டு, வதவாசோபில் சபரி, பொறுமை ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து, வதவாசோபில் மர்ஹமா, கருணையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்தவர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவது. இப்படி நடந்தால்தான் அவர் அந்த தடைகளை தாண்டி விட்டார் என்று அர்த்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இல ஃபலக் தஹமல் அகபா அல்ஃபா ஹர்ஃப் அதுஃப், இணை, அதாவது இணைப்பிடை சொல்லாகத்தான் இந்த இது வருது. இந்த ஃபா லா வந்து ஹர்ஃபு நஃபி, ஹர்ஃபு நஃபி அதாவது இல்லை என்று சொல்றதுக்கு வருது. எக்தஹம என்றது ஃபிஅலுல் மாதி, இறந்த கால வினை சொல். எக்தஹம என்ற எக்திஹாம் அப்படின்றது அப்படியே உண்ட கடந்து போறதுக்கு சொல்றது, இதை தாண்டி உடச்சிக்கிட்டு போறதுக்கு சொல்றது. வல் ஃபாயில் முஸ்தத்திரன் தக்தீர் ஹூ, இது ஃபாயில் வந்து ஹூவ மறைந்திருக்கிறது. அல் அகபா மஃஊலுன் பிஹி, எதனை தாண்டவில்லையான்னு கேட்கிறான்ல, அகபாவை, தடையை தாண்டவில்லையா, எனவே அதா மஃஊலுன் பிஹி. உமாதராக்கம் அல் அகபா அல் வாவு ஹர்ஃபு இஃத்ராதி, ஹர்ஃபுன் இஃத்ராதியும் ஒரு எனது இந்த விடைச்சு விடை வாக்கியத்துக்கான ஒரு அடையாளமாக இந்த வாவு என்ன செய்து வருது. ஏன்னா அல்லாஹு தஆலா அகபாவை தாண்டவில்லை என்று சொல்லிட்டு அப்படியே போற டைம்ல அகபாண்டா என்னன்னு கேட்பது ஒரு இடை வாக்கியம். வல்பாகி யுஅரபு நஃப்ஸ் அராப் கவுலிஹி தஆலா உமாதராக்கமா சஜ்ஜீன், உமாதராக்கமா சஜ்ஜீன் நம்ம பார்த்தோமே அந்த அராப் மாதிரி இந்த அராபை நம்ம என்ன செய்யணும், செய்யணும் என்று நம்ம அந்த பெரிய ஒரு அராப் செத்து என்ன செஞ்சோம், உமா அதராக்கு என்று வரக்கூடிய அத்தனைக்கு நம்ம பார்த்தோம், அது மாதிரி இருக்க அராப் செய்யணும் என்று அவர் இங்க சுருக்கமாக என்ன செஞ்சுக்கிறார், போட்டிக்கிறார். அடுத்தது ஃபக்கு ரகபா, அதாவது ஃபக் அப்படி என்று சொல்றது விடுதலை செய்தல், அவிழ்த்து விடுதல். ஹபர், இது ஹபர், இது வந்து ஹபர். அந்த முகுததா ஹதுஃப், முகுததா மஹ்தூஃபும், ஹிய ஃபக்கு ரகபா, அது என்னவென்றால் அடிமையை விடுதலை செய்தல். அந்த ஹிய என்ற இது வந்து முகுததா, அது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. ஃபக்கு ரகபா வந்து ஹபர், இந்த ஃபக்கு ரகபான்றது வந்து முதாஃபுன் இலை, இந்த ரகபா வந்து என்னது முதாஃபுன் இலை, ஃபக்கு முதாஃப் ரகபத்தின் வந்து முதாஃபுன் இலைஹி, அதாவது ரகபான்னு சொல்றது ஒரு பின்னால இந்த பின் களத்தை சொல்றது, அந்த இதை வந்து என்னது விடுதலை செய்தல் அப்படின்னு அர்த்தம், ஒரு அடிமையை விடுதலை செய்தல். அல்லது அவ் இத்தாம் அவ் ஹர்ஃப் அதுஃப் இத்தாம் மஅதூஃபுன் அலா ஃபக், இந்த அவிழ்த்து விடுதல் என்ற அந்த இதோடு இதுவும் அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது, இத்தாம் என்றது, எனவே அதுவும் மர்ஃபு. ஃபி யௌமின், ஃபி யௌமின்ன்றது ஜார் மஜ்ரூர், ஃபி ஜார் யௌம் மஜ்ரூர், முத்தல்லிகுன் பில் மஸ்தர் இத்தாம், இத்தாம் என்ற அந்த மஸ்தரோடு இது தாலுக், இத்தாம் என்ற மஸ்தரோடு இது தாலுக். தி வந்து நஅத்துன் மஜ்ரூர், இது வந்து தி வந்து நாத், இந்த இடத்துல வர்ணிக்கிறதுக்கு என்ன செய்யுது வருது, யௌம வர்ணிக்குது, யௌம் ஆண்பால்ன்றதுனால யௌமின் ஜாராக இருக்குது, இது மஜ்ரூர், இது தி உடைய. மஸ்ஹபா முதாஃபும் இலை, இந்த மஸ்ஹபா வந்து முதாஃப் இலை, எப்படிப்பட்ட நாள் என்பதைத்தான் இந்த தி மஸ்ஹபா குறிக்கிறது. யௌமுன் அதாவது என்னது இந்த மஜ்ரூர் ஃபி ஜார் யௌமுன் மஜ்ரூர், இந்த நாத்தும் மஜ்ரூராக என்ன செய்யுது வருது. யதீமன் மஃஊலுன் பிஹி, அல்லது எனது இத்தாமும் ஃபி யௌமின் தி மஸ்ஹபத்தின் யதீமன், யாருக்கு உணவளிக்க வேண்டும், ஒரு ஏழைக்கு என்ன செய்ய, ஒரு அனாதைக்கு உணவளிக்க வேண்டும், அந்த அனாதையை வர்ணிக்கிறது தான் தா மக்ரபா, இது நஸ்பு செய்யப்பட்டு இதுவும் நஸ்பு செய்யப்பட்டிருக்கு, மக்ரபா முதாஃபுலை. யதீமன் மஃஊலுன் பிஹி மன்சூபுன் தில் மஸ்தர் இத்தாம், இத்தாமின் மூலம் தான் இது மஸ்தர், அந்த இத்தாமின் மூலம் தான் இது மன்சூப், இத்தாமும் யதீமன், அதாவது ஒரு அனாதைக்கு உணவளிப்பது. தா வந்து நாத்தும் வர்ணிக்க வர்ணிப்பதற்காக வருகிறது, மன்சூபு நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது, காரணம் யத்தீமன் நஸ்புன்றதுனால தாவும் மன்சூப். வாலாமத்து நஸ்பி அல் அலிப், இதுல நஸ்புக்கு அடையாளம் வந்து அலிப், ஏன்னா அஸ்மாயில் ஹம்சா நம்ம பார்த்தோம், அஸ்மா உல் ஹம்சால உண்டது. மக்ரபத்தின் வந்து முதாஃபும் இலை, மக்ரபத்தின் வந்து முதாஃபும் இலை. அவு மிஸ்கீனன் அவு ஹர்ஃபு அத்துப், மிஸ்கீனன் வந்து என்ன மஅதூஃபும் அலா யத்தீமன், மிஸ்கீனன் ஒரு ஒன்றில் அனாதை குணவளிக்கணும் அல்லது ஒரு ஏழை குணவளிக்கணும், இந்த தா மறுபடியும் என்ன வர்ணிக்குது, தா வந்து நஅத்துல் மன்சூபுல் நஸ்பு செய்யப்பட்ட ஒரு வர்ணனை, லி மிஸ்கீனன் மிஸ்கீனனுக்கு இது நஅத்தாக என்ன செய்யுது இந்த தா வருகிறது. பாலாமத்து நஸ்பிஹி அல் அலிஃப், அதனுடைய நஸ்புக்குரிய அடையாளம் என்ன, இந்த அலிஃப், இந்த அலிஃப் தான் நஸ்புக்குரிய அடையாளம்.
என்ன அஸ்மா அல் ஹம்சா, இந்த து ரா தி அப்படி என்று சொல்றது என்னது, அஸ்மா உல் ஹம்சால உள்ள உண்டு ஹமுக்க ஹனுக்க தூக்க ஃபூக்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், இது சில சொற்கள் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம், அஹூக்க அபூக்க அப்படின்னு நம்ம சில சொற்களை பார்த்தோம். மத்ரபாண்டா மண்ணில் உலரக்கூடிய, மண்ணில் உலர உலரக்கூடிய அவ்வளவு வறுமையில் உள்ள ஒரு ஏழைக்கு உணவு அளித்தோம். இந்த மத்ரபா வந்து முதாஃபும் இலை, துராப் என்றது மண். சும்மா காண மினல்லதீன ஆமனு, சும்மா ஹர்ஃப் ஆதும் இணைப்படை சொல், காண ஃபிஅலுன் மாதி நாசிஹ், காண வந்து ஃபிஅல் மாதி இறந்த கால வினைச்சொல் நாசிஹ், வஸ்மு காண வந்து முஸ்தஃபிருன், இந்த காணேட இஸ்முண்டு வரணுமே அது வந்து முஸ்தஃபிர் மறைந்திருக்கிறது, தக்தீருஹு அது வந்து என்னது அதனுடைய தக்தீருஹு காண முஸ்த, அதாவது இந்த சும்ம காண மினல்லதீன பின்னர் இருக்க வேண்டும் என்றது தக்தீர் இங்க போட்டு இல்லை வணங்கிட்டா, அது வந்து ஹூவேண்டு வரணும், தக்தீர் ஹூவர் தக்தீர் வந்து என்னது ஹூவர் மினல்லதீன முத்த அல்யக்குன் மீன் வந்து ஜார் அல்லதீன மஜ்ரூர் ஆனா என்னது பி மஹல்லிஜர் அல்லதீன வந்து பி மஹல்லிஜர் முத்த அல்லிக்கும் பி ஹபரி காண, காணையுடைய ஹபரோடு இது தாலுக், காணையுடைய ஹபரோடு இது தாலுக். ஆமன ஃபிஅலுன் மாதி, ஆமன வந்து இந்த வரக்கூடிய ஆமன ஆமனு வருது, ஆமனு என்றது ஃபிஅலுன் மாதி இறந்த கால வினைச்சொல், மபினியும் அலப்தம் இது லம்முல மபினியாக இருக்கிறது, அல்வாவு ஃபாயில் இந்த வாவு வந்து என்ன இடத்துல நேரடியா செய்யல வரல, சும்மக்கான வருது அப்ப காஇனன் மினல்லதீன, கா இனன் அவன் இருக்க வேண்டும், கா இனன் இருப்பவராக மினல்லதீன, அந்த காயின் தான் என்னது முத்த அள்ளிக்கும் பிஹபரி காணன்னு போட்டிக்கிறார மினல்லதீன, இந்த மினல்லதீன ஜாரும் மஜ்ரூரும் இங்க ஹதர் செய்யப்பட்ட ஒரு ஹபரோட தாழ்லு, ஹதர் செய்யப்பட்ட ஒரு ஹபரோடு தாழ்லு. வத்தவாசவ் ஈமான் கொண்டு, வத்தவாசவ் அல்வாவ் ஹர்ஃப் அதுஃப், தவாசவ் ஃபிஅலுன் மாதின் மப்னி இறந்த கால வினைச்சொல் மப்னி, இது அந்த தவாசவ் என்ற சொல் வந்து மபினி, எதுல மபினி என்றால் அலல் ஃபத்ஹில் முக்கத்தரி அலல் அலிஃபில் மஹ்தூஃபா, தவாசா அல ஒரு யா இருக்குதே யாட ஃபார்மேட்ல ஒரு அலிஃப் இருக்கு, தவாசா என்றது யாட ஃபார்மேட்ல ஒரு அலிஃப், அதுல வரக்கூடிய ஃபத்ஹல மபினி, அதுல வரக்கூடிய ஃபத்ஹல மபினி அந்த அலிஃப் வந்து இங்க ஹதப் செய்யப்பட்டிருக்கு தவாசவ். அல்வாவு ஃபாயிலு, இதுல வரக்கூடிய வாவு தவாசவுல வரக்கூடிய வாவு வந்து ஃபாயில், بالصبر جار ومجرور متعلقان بتواصو تواصو عند جار ومجرور تعلقها இருக்கிறது. الواو حرف عطف மறுபடி வரக்கூடிய இந்த வாவு வந்து حرف عطف, تواصو بالصبر تواصو بالمرحمة இது حرف عطف, இந்த تواصو கதே ஆரபதன் سبق ஆரபها بالمرحمة جار ومجرور بجار المرحمة مجرور தாலுக்கானி பி தவாசவ், அதனுடைய தாலுக் வந்து தவாசவ் என்றதோடு தாலுக்காக இருக்கிறது. இந்த ஜும்லாக்களுக்கான அராபு வந்து பலக்தஹமல கபா முஸ்தஹ்னிஃபா, புதுவசனம் மஅதூஃபா அலா ஜும்லத்தி ஹதைனாஹு, ஹதைனாஹு எப்படி புதுவசனமோ அதே போல இதுவும் புதுவசனம், எனவே அதோடு இது அத்துப் செய்யப்பட்டிருக்குது. யாராபுல எந்த ஒரு பொசிஷனும் இல்லை, இஸ்தேனா புதுவசனத்துக்கு என்ன யாராபுல எந்த ஒரு பொசிஷனும் இல்லை, புதுவசனம் என்ன அது முன் வசனத்துக்கும் பின் வசனத்துக்கும் கருத்து ரீதியா சம்பந்தம் இல்லை, யாராபு ரீதியா சம்பந்தம் இல்லை. ஒமாதிராக்குன்றது ஒரு இடைவாக்கியம், இடையில வந்து ஒரு வாக்கியம், முன்வசன முன் வாக்கியத்தை பின் வாக்கியத்துக்கும் நேரடி சம்பந்தம் இல்லாத வாக்கியம், அதனாலதான் அது அத்தராதியாகும், அத்தராதியாவான வசனங்களை பொறுத்த வரைக்கும் யாராபுல எந்த இடமும் அதுக்கு இல்லை. மல் அகபா பி மஹல்லி நஸ்பின் மஃபூல் பிஹி தானின் லில் ஃபிஅலி அத்ராக, ஒமா அத்ராக மல் அகபா, அத்ராக உமக்கு அறிவித்தது, அத்ரா ஃபிஅல் கா வந்து மஃபூல் பிஹி, என்ன எதை அறிவித்தது என்றது இரண்டாவது மஃபூல். மல் அகபா, அகபா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது, உமக்கு என்றது முதலாம் மஃபூல், அகபா என்றால் என்ன என்றது இரண்டாவது மஃபூல், அதான் பி மஹல்லி நஸ்பின், இந்த மல் அகபான்றது அஸ்புடைய இடத்துல இருக்குது, மஃபூலும் பி தானி இரண்டாவது மஃபூல், இது இந்த அத்ரா என்றதுக்கு இரண்டாவது மஃபூல்.
அதே போல இந்த அதரா அதரா உமக்கு அறிவித்தது என்றது ஃபி மஹல்லி ரஃபின் ரஃபுடைய இடத்துல இருக்குது. ஹபர் முப்தா இமா மா அதராக உமக்கு அறிவித்தது எது என்றது மா முப்தா அதராக என்ற ஜும்லா உமக்கு அறிவித்தது என்ற அந்த ஜும்லா ஹபர். அதனாலதான் அதராக என்றது ஃபி மஹல்லி ரஃபை ரஃபுடைய இடத்துல இருக்குது. ஹபர் முப்தா இமா இதுக்கு முன்னால வரக்கூடிய மா என்ற முப்தாவுக்கு இந்த ஜும்லா ஹபராக வருகிறது. பக்கு ரகபா இந்த ஹிய என்றது அங்க ஹது ஹிய என்றது முபுத்ததா பக்கு ரகபா என்றது ஹபர். அப்ப ஹிய வந்து ஹது அதனால இதை போட்டு காட்டி சொல்றாரு ஹிய பக்கு ரகபா அப்படி என்ற அந்த ஜும்லா லா மஹல்ல லஹா மினல் இஆராப். இந்த ஜும்லாக்கு ஒரு இஆராப் உண்டு இல்ல, தனியான ஒரு இஆராப் உண்டு இல்ல. காரணம் இஸ்திக்னாஃப் பயான் இது ஒரு புது வசனம் அந்த தெளிவுபடுத்தலுக்காக. அகபா என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வந்த ஒரு வசனம் இது புது வசனம். காண மினல்லதீன சும்ம காண மினல்லதீன என்ற இந்த ஜும்லா காண மினல்லதீன என்ற இந்த ஜும்லா வந்து லா மஹல்ல லஹா யாராவது எந்த இடமும் இல்லை மாதூஃபத்துன் அலா ஜும்லத்து ஃபலக்தஹம ஃபலக்தஹம அக்பா என்ற முன் ஜும்லாவோடு இது அத்துப் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபலக்தஹம அக்பா அதுக்கு பிறகு என்ன சும்ம காண சும்ம வந்து அத்துப் செய்யப்படுகிறது பின்னர் என்றது அந்த இஃப்திஹாமோடு அத்துப் செய்யப்படுகிறது. முதலாவது அவர் கடக்கணும் பின்னர் இருக்கணும், முதலாவது அவர் கடக்கணும் பின்னர் அவர் இருக்க வேண்டும். அதனால இந்த வசனம் அந்த வசனத்தோடு அத்து அதுக்கு ஏராபில் அவர் எந்த இடமும் இல்லை என்பதனால அத்து செய்யப்படுற இந்த வசனமும் அதுக்கு ஏராபில் எந்த இடமும் இல்லை. அத்து செய்யற இடை சொல்லது சும்ம சும்ம பா வாவ் இதெல்லாம் என்னது இணைப்பிடை சேர்ப்போம். அல்லதீன ஆமனும் மினல்லதீன ஆமனும் அல்லதீனைக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லா எப்பயும் ஜும்லத்து சிலா ஏராபில் எந்த இடமும் இருக்காது. லா மஹல்ல லஹா மினல் யாராப் சிலத்துல் மௌசூல் அல்லதீன அல்லதீன என்ற மௌசூலுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லா என்பதனால அதுக்கு ஏராபில் எந்த இடமும் இல்லை. தவாசவும் அதே மாதிரி தான் லா மஹல்லலஹா ஏராபில் எந்த இடமும் இல்லை. மஹத்தூஃபத்து நாலா ஜும்லத்தி ஆமனும் இந்த ஆமனு என்ற அல்லதீனைக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லாவோட இது அத்து உதிஃபா அலைஹா தவாசவ் தானியா ரெண்டாவது தவாசவ் பில் மர்ஹமாவும் அதோடு அத்து. எனவே இந்த மூணு இருக்கும் அதாவது தவாசவ் என்னது பிசபர் தவாசவ் பில் மர்ஹமா அதுக்கு முன்னால் ஆமனும் எல்லாமே அந்த அல்லதீனையுடைய பின்னால் வரக்கூடிய ஜும்லத்து சிலாவாக வருவதனால ஏராபில் அவைகளுக்கு எந்த இடமும் இல்லை. உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா அவர்கள் தான் வலது புறத்தவர்கள். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா எமது வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அதாவது கெட்டவர்கள் மோசமான புறத்தவர்கள் அதாவது இடது புறத்தவர்கள். அலைஹிம் நாரும் முஸதா அவர்கள் மீது மூடப்பட்ட நரகம் என்ன செய்யும் இருக்கும். உலாய்க அஸ்ஹாபுல் மைமனா உலாய்க இஸ்மு இஷாரா ஃபி மஹல்லி ரஃப் முப்தலா ரஃபுடைய இடத்துல இருக்கு முப்தலா. அஸ்ஹாபு ஹபர் முப்தலா முப்தலாவுடைய ஹபர் அல் மைமனா முதாஃபுன் இலை இந்த வசனம் வெரி கிளியர். பார்த்த உடனே எங்களுக்கு யாராவது என்ன செய்யலாம் சொல்லிடலாம். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா அல் வாவ் இஸ்திநாஃபியா இந்த வாவ் வந்து இஸ்திநாஃபியா அதாவது இது அர்த்தத்துக்குரிய வசனம் அல்ல இஸ்திநாஃபியா இது புது வசனம் என்றதை காட்டுது. அல்லதீன இஸ்மு மௌசூல் இஸ்மு மௌசூல் அல்லதீன இஸ்மு மௌசூல் எனவே கஃபரூபி ஆயாத்தினா என்றது வந்து எனது ஜும்லத்து சிலா அல்லதீன இஸ்மு மௌசூல் ஃபி மஹல்லி ரஃபின் முபுத்ததா இது முபுத்ததா இடத்துல இருக்குது அல்லதீன முபுத்ததா. கஃபரு ஃபிஅலுன் மாதின் மபுனியின் அலத்தம் இறந்த கால வினை சொல் மபுனியின் அலத்தம் கஃபரு ராவுக்கு மேல் லம்மா இருக்குது அதுல மபுனி அல்வாவு ஃபாயில் இதுல வரக்கூடிய இந்த வாவு வந்து ஃபாயில் பி ஆயாத்தி என்றது ஜார் மஜ்ரூர் பி ஜார் ஆயாத்தி மஜ்ரூர் நா வந்து முதாஃப் இலை நான் வந்து முதாஃப் இலகி முதல்லிக்குன் பி கஃபரு இந்த கஃபரு என்ற வினை சொல்லோடு இதனுடைய தாலுக் இருக்கிறது. தாலுக் தாலுக் எடுக்க சொல்றோம் ஜார் மஜ்ரூருக்கும் லர்ஃபு ஜமான் லர்ஃபு மானுக்கும் லர்ஃபு மக்கானுக்கும் எப்பொழுதுமே ஒரு வினை சொல்லோடு அல்லது வினை சொல் போன்ற உண்டோடு என்ன செய்யும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லையாது அது வராது அந்த சொல் என்ன செய்யாது இல்லாட்டி வராது அது சம்பந்தப்படுத்தி பார்த்தல் என்பதை நம்ம ஏற்கனவே என்ன செய்திருக்கோம் பார்த்திருக்கோம். ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா ஹும் முபுததா அஸ்ஹாபு خبر المشأمة مضاف إليه المشأمة مضاف إليه عليهم نار مؤصدة everywhere نار مؤصدة عليهم نار مؤصدة عليهم الذي نار مؤصدة كائنة عليهم نار مؤصدة كائنة عليهم متبرتون عليهم جار ومجرور متعلقان بخبر مقدم للمبتدأ المؤخر نار مؤصدة வந்து நார் முபுததா முசதா வந்து
என்னது இந்த சிபத், ஆனா பிற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால சொல்றாங்க நாரும் முகுததா உன்முஹர், இந்த நார் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு முகுததா. முசதா என்றது மூடப்பட்ட என்றது, முசதா வந்து நாக், இதுக்கு நாக், நார் வந்து பெண்பால், அதனால முசதான்னு பெண்பாலாக வந்திருக்குது. சரி, ஏன் இது பிற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, ஜார் மஜ்ரூர் வந்தா ஹபர்ல, ஜார் மஜ்ரூர் வந்தா ஜார் மஜ்ரூரை முற்படுத்தலாம். இன்ன இலைனா இயாபகம், இலைனா எப்படி முற்படுத்தப்படுதோ, சும்மா இன்ன அலைனா, அலைனா எப்படி முற்படுத்தப்படுதோ அதே மாதிரி அலைஹிம் என்றது முற்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இது அசல் வடிவு அப்படின்னா இது பின்னால வரணும், நார் மூசதா முன்னால வரணும். ஜார் மஜ்ரூர் ஹபர ஹபராக வந்தா அங்க ஒரு கா இனுன் என்ற சொல் அங்க இருக்கேன்னு அர்த்தம். நாருன் முசதத்துன் கா இனத்துன் அலைஹிம், நாருன் முசதத்துன் ஒரு மூடப்பட்ட நெருப்பு, கா இனத்துன் இருக்கிறது அவர்கள் மீது. அதனாலதான் சொல்றாங்க அலைஹிம் என்ற ஜார் மஜ்ரூர் வந்து முத்தஅல்லிகான் சம்பந்தப்படுகிறது, பி ஹபரின் முகத்தம் முற்படுத்தப்பட்ட ஒரு ஹபரோடு, அந்த ஹபர் அது கா இனத்து, அந்த கா இனத்தினோடு தான் இது என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது. லில் முகததா இல் முஅக்கர். அடுத்தது முகததா எப்பயும் வந்து மாரிஃபா வரும், இங்க நக்கிரா வந்திருக்குது, நக்கிராக நக்கிராவாக வர முடிந்த இடங்கள் ஒன்று சொல்லுவோம் என்னண்டா, முகததா நக்கிராவாக வந்து அதுக்கு வர்ணனை வந்திருந்தா அப்ப அதை என்ன செய்யும், நக்கிராவாக என்ன செய்யலாம் வரலாம். அது மாதிரி ஒன்று இது நாரும் முகசதத்துன்றது இங்க இது சிபத், இது மௌசூஃபாக என்ன செய்ய வந்திருக்கிறது. அராபுல் ஜுமல், இந்த ஜும்லாக்களுக்கான அராப், உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா என்றது, லா மஹல்லலஹா இஸ்திஃனாஃபியா. இதுல வந்து என்னது அராபுல எந்த இடமும் இல்லை, இது புதுவசனம். ஜும்லா அல்லதீன கஃபர், எப்படி இந்த புதுவசனம் இஸ்திஃனாஃபியான்னு கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே சொல்லிட்டோம் இபித்தாயான என்ன முன்வசனம் இருக்காது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இஸ்திஃனாஃபியான எங்களுக்கு கருத்து ரீதியான சம்பந்தம் இருந்தாலும் அராபு ரீதியா அதுக்கும் முன்வசனத்துக்கும் சம்பந்தம் என்ன செய்யாது இருக்காது. அப்ப அதை இஸ்திஃனாஃபியான புரிஞ்சு கொள்ளலாம். அல்லதீன கஃபரு லா மஹல்லலஹா, யாராவில் எந்த இடமும் இல்லை, மாத்துனால இஸ்து இனாபியா, முன்னால் உள்ள வசனத்துக்கு இஸ்து இனாபியான வசனத்துக்கு இது அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு. அது இஸ்து இனாபியாண்டா அர்த்தம் செய்யப்பட்ட இந்த வசனமும் இஸ்து இனாபியா. அடுத்தது என்ன கஃபரு, இந்த அல்லதீனக்கு பின்னால் வர கஃபரு வந்து லா மஹல்ல லஹமினல் யாராப், யாராவில் எந்த இடமும் அந்த ஜும்லாவுக்கு இல்லை. சிலத்துல் மௌசூல் அல்லதீன, அல்லதீனக்கு பின்னால் வருவதனால அது சிலத்துல் மௌசூலாக இருக்கிறது. அல்லதீனக்கு பின்னால் வந்தால் யாராவில் இடமும் இல்லை. உம் அஸ்ஹாபுல் மஷ்அமா என்றது ஃபி மஹல்லி ரஃப், ரஃபுடைய இடத்துல இருக்குது. கபருல் முகததே அல்லதீன, அல்லதீன கஃபரு வகதபு பிஆயாதினா, எங்களது வசனங்களை நிராகரித்து பொய்ப்படுத்துகிறார்களே என்ற இந்த முகததாவுக்கு ஹபர் என்னடா, ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இந்த டோட்டல் ஜும்லா தான் ஹபர். அந்த ஹபரே ஒரு ஜும்லாவாக வந்திருப்பதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஹும் முகததா அஸ்ஹாப் ஹபர் என்று மறுபடி தனியாக என்ன செய்யறோம் பிரிக்கிறோம். அலையும் நாரும் மூசதா என்றது ஃபி மஹல்லி ரஃபை, ரஃபுடைய இடத்தை, ஹபரும் ஸ்தானி இரண்டாவது ஹபர். எதுக்கு இரண்டாவது ஹபர், அல்லதீன கஃபரு வகதபு பிஆயாதினா, எங்களது வசனங்களை நிராகரித்து பொய்ப்படுத்துகின்றவர்கள், ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்கள் அதாவது கெட்டவர்கள், இடதுபுறத்தவர்கள் என்றது முதலாவது ஹபர். அலையும் நாரும் முசதா, அவர்கள் மீது மூடப்பட்டு நெருப்பு இருக்கும் என்பது இரண்டாவது ஹபர். அதான் ஃபி மஹல் ரஃபின் ஹபரும் சாமி. அல்லது இதை என்ன செய்யலாம்டா, அது இரண்டாவது ஹபராக எடுக்காம அவுகிய இஸ்தீன அப்பயா நீலா மஹல்ல ஹமினலே ஆரா, ஏராபுல எந்த ஒரு இடமும் இல்லை, ஒரு புது வசனமாக இது என்ன செய்யலாம், நம்ம இதை சொல்லலாம். மைமனா தாமு என்ன வல்லதீன பஅதஹு முப்ததாஉன் ஹபருஹு ஹும் அஸ்ஹாப். இது இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சின்ன இது வந்து விடுபட்டிருக்குது, அல்லாஹ்வாலம் என்னது. இன்னொரு விதமான ஏராபு அவர் என்ன செய்யறாரு இதுல சொல்ல வராரு. சரி, இதுதான் என்னது நம்ம படித்த சுருக்கமான விஷயம். நம்ம சூரா பலதை என்ன செஞ்சுக்கிறோம், இன்றைக்கு சூரா பலது வரைக்கும் முடித்திருக்கிறோம். நான் கொஞ்சம் வேகமா போனேன், அதனால சில நேரங்கள்ல புதிதாக இந்த கிளாஸ்ல வந்தவங்களுக்கு சில சில விஷயங்கள் விளங்காததான் சிரமம்தான். ஆனாலும் விடாமல் அமைதியாக என்ன செஞ்ச தொடர்ந்து கேட்டுட்டு போங்க. முழுசா கிடைக்காது விட்டாலும் ஒரு அளவாக விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கும். ஆடியோக்களை மீளுங்க, மீட்டு பாருங்க. சந்தேகங்கள் இருந்தால் குரூப்ல என்ன செய்யுங்க கேளுங்க. ஆதமா இந்தி உள்ள அயல் முகந்தல்ல வகூல் கோடிஹாதா வஸ்தகுமாரி வளர்க்கும் இன்ஷாலா. இனி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த நேரத்துக்கு என்ன 9:30 இலங்கை நேரத்துக்கு, 9:30 இந்திய இலங்கை நேரத்துக்கு, 9:30 இந்த ஏராப் ஜுசு அம்மா வகுப்பு நடக்கும். அதுபோல சனிக்கிழமையும் என்ன செய்யும் அதே நேரத்துக்கு என்ன செய்யும் இந்த வகுப்பு நடக்கும் என்பதை சொல்லிக் கொள்றேன். புதன்கிழமை என்ன செய்யாது நடைபெறாது. வளமையாக நடைபெற்று வந்து அஸ்ஹுதுல் கபீர் ஷாலா ரமலானுக்கு பின்னால் தான் என்ன செய்யும் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.